திருணமந்திரரதத்கிருத்வா பிரித்யூவாச சுஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹ ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம் குறித்தாக இன்று நான் நமது அண்ணாநகர் திருநெறி தமிழ் மன்றத்தினுடைய மாதாந்திர சொற்பொழிவை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திரு டிஏ ஜோசப் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஜோசப் அவர்கள் அவருடைய மனைவியோடும் அவருடைய மகனோடும் இங்கு வந்திருக்கின்றார். அது நமக்கு பெருமை கொடுக்கின்றது, பெருமை அடைகின்றோம். திரு ஜோசப் அவர்கள் முதன்முதலாக நமது மன்றத்திற்கு வருகின்றிருப்பதனால் அவருடைய அன்பான தகவலுக்காக நமது மன்றத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமது செயலாளர் அவர்களும் அதை பற்றி அவர் சொல்லிப்பார் நினைக்கின்றேன். இருந்தாலும் இது என்னுடைய கடமை. இந்த மன்றம் 2005 இதே வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 2வது அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடுடைய அறிஞர் பெருமக்களை அழைத்து சொற்பொழிவாற்ற ஏற்பாடு செய்து அவர்கள் நிகழ்த்தும் சொற்பொழிவுகளை கேட்டு நாம் மனம் மகிழ்ந்து பயன்பெற்று வருகிறோம். நாம் அழைப்பு விடுத்த அத்தனை ஆன்மீக பெரியோர்களும் தவறாமல் வந்து சொற்பொழிவாற்றியுள்ளார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த முறையில் நமது சிறப்பு விருந்தினரும் நமது அன்பான அழைப்பை ஏற்று அவருக்கு எத்தனையோ பல பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நமக்காக சுமார் 150 கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்துள்ளார். ஆகவே அவரை உங்கள் சார்பில் நான் வரவேற்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சொற்பொழிவை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய சொற்பொழிவுக்கும் உங்களுக்கு இடையில் நான் நிற்க முன்வரவில்லை. அவருடைய சொற்பொழிவு மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. நமது சிறப்பு விருந்தினருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக பல பெரியோர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அகில இந்திய ஆட்சிப் பணியில் ஐஏஎஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைமைச் செயலாளராகவும் மற்றும் மத்திய அரசில் உள்துறை செயலாளராகவும் மற்றும் மத்திய தேர்வாணைக் குழுவில் மாண்புமிகு உறுப்பினராக இருந்துவிட்டு தற்பொழுது சென்னையில் வாழ்ந்து வரும் திரு கல்யாணகிருஷ்ண அவர்கள் எங்களுக்கு காலையில் பகவத்கீதை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் வந்திருக்கின்றார். அதுபோன்று முதியோர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் காணும் மருத்துவர் நடராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் உங்கள் சார்பாக நான் வரவேற்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோன்று எத்தனையோ பேர்கள் வந்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அவருடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து பயனடைவோம் என்று சொல்லிக்கொண்டு நமது சிறப்பு விருந்தினர் செய்யும் இந்த சமூக ஆன்மீக தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவரை நான் கேட்டுக்கொண்டு அத்தகைய தொண்டு செய்வதற்கு நமது சிறப்பு விருந்தினருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர் வணங்கும் பரம்பொருள் எல்லா விதமான நலனையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நமது சிறப்பு விருந்தினர் இன்று நமது மன்றத்திற்கு வந்தது போல் எப்பொழுதெல்லாம் அவருக்கு அவகாசம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் நமது மன்றத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய வரவேற்பினை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நம்மிடையே இன்று பேச வந்திருப்பவர் சிறந்த அறிஞர். எனக்கு கல்யாணம் ஆன வயதில் அப்பொழுதுதான் இவர் பிறந்திருக்கிறார், 1951. இந்த வயதில் பல மொழிகளையும் கற்றிருக்கின்றார். எனக்கு என்ன அதிசயம் என்றால் இவர் அந்த இராமாயண தனி ஸ்லோகத்தை பெரியவாச்சான் பிள்ளை, நானும் இராமாயணத்தை படித்திருக்கிறேன், கம்பராமாயணம்தான் எனக்கு பெருசாக தெரியும். அவர் பெரியவாச்சான் பிள்ளையுடைய தனி ஸ்லோகத்தை படித்து அதனுடைய வியாக்கியானத்தை பற்றி பேச இருக்கின்றார். ஆகவே அவரை பேச அழைக்கின்றேன். சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். சென்னை அண்ணாநகர் திருநெறிய மன்றத்தின் தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, செயலர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களே, ஆர்வலர்களே, உங்களை வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். என்னை முதன் முதலிலே திரு சி வி கணேஷ் அவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வருவீர்களா என்று கேட்டார். நான் வருவேன் என்று சொன்ன பிறகு
இன்று உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையிலே படுத்திருக்கும் திரு சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேற்கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து தலைப்பு முதலியவற்றை நிர்வகித்து இந்த பதியகதி என்ற தலைப்பை அவர் தான் சொன்னார். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசினப்போ உங்கள் பேச்சை கேட்க முடியாமல் போச்சு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பில் இது வரைக்கும் யாருமே பேசலை. அவர் ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தார், ஏறக்குறைய 200 மேற்பட்ட பேச்சாளர்கள் இதுவரை இங்கே வந்து பேசியிருக்கிறார்கள். அதில் இந்த தலைப்பு யாருமே எடுக்கவில்லை. அதனால் இந்த விஷயத்தை நான் கேட்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இறைவன் திருவுள்ளம் வேறாக இருந்தது. அவர் நலம் பெற இறைவனை மன்றாடுவோம். டாக்டர் பாஸ்கர் அவர்கள் அவருடைய சம்பந்தி மைத்துனர், அவர் அவருடைய ஸ்தானத்திலிருந்து செயல்படுகிறார். இப்போது எனக்கு முன்பு பேசிய உயிர் செல்லப்பன் அவர்கள் ரொம்பவும் சிரமம் எடுத்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் என்னை பற்றி பர்டிகுலர்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்து ரொம்ப அழகாக உங்கள் முன்னால் வச்சார். அவருக்கு என்னுடைய நன்றி. தலைவர் அவர்கள் என்னை கூப்பிட்டு வழக்கமாக நான் முதல்ல பேசுவேன், இன்றைக்கி நீங்கள் பேசுங்க, பேசி முடித்த பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்ட்டார். ஒரு இனிய வரவேற்பு நான் அனுபவித்தேன். உங்கள் முகங்கள் காட்டும் ஆர்வம் என்னை பேச தூண்டுகிறது. ஏன்னா வாழ்க்கையினுடைய நாடகங்களை ஆடி முடித்த வயதிலே மனிதனுக்கு ஞானம்தான் தேடுகிறது. கல்லூரி வகுப்பிலே பேராசிரியர்கள் மாணவர்களிடம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க, நீ கவனி, சத்தம் போடாத, பேசாத அப்படின்னு சொல்லி இவங்களை அடக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்திருக்கிறவர்கள் ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற அளவு அறிவு பசி தீனியினால் கொடுக்க முடியுமான்னு தெரியலே. இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ கம்பராமாயணம் பற்றி கொஞ்சம் தள்ளி வைங்க, ஐயா முகம் அறிக்கை. கம்பராமாயணம் பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் கம்பராமாயணம்னா என்னென்னு. நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு கொஞ்சம் அவ்வளவு அறிமுகம் இல்லாத தலைப்பு, பெரிய வாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம், இதுதான் தலைப்பு. இந்த பெரிய வாச்சான் பிள்ளை யார் என்றால், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வியாக்கியானம்னா விளக்க உரைன்னு அர்த்தம், அது தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகங்களுக்கும் பாசுரங்களுக்கும் விளக்கம் எழுதினால் அதுக்கு பேர் வியாக்கியானம்னு சொல்லணும், சம்ஸ்கிருத வார்த்தை. இந்த விளக்க உரை எழுதுவதிலே அவர் எவ்வளவு விற்பன்னர் என்றால், இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு ஒரு பட்டம் உண்டு. வியாக்கியானம் எழுதுறதில் இவர் மாதிரி யாருமே எழுத முடியாதான். திருமல் நாயகர் காலத்தில் அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அப்பைய தீட்சிதர்கிட்ட போய் வால்மீகி ராமாயணத்துக்கு விளக்க உரை நீங்கள் எழுதுங்க சுவாமின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், சோழியன் கடித்து துப்பின கரும்பு சக்கையில் அங்கே சாறு எங்கேயா இருக்கும் அப்படின்னார். சோழியன்னா யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை. அந்த பெரியவாச்சான் பிள்ளை வால்மீகி ராமாயணத்தை அப்படியே முழுக்க சுவைச்சு சாறு எடுத்து சக்கையாக போட்டான். இப்போ அதை போய் நான் என்னென்ன தொட்டு என்ன எழுதுறது, அங்கே ஒன்றும் சரக்கு இல்லைன்றார். அவ்வளவு தூரம் பெயர் பெற்றவர் பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தவாளுக்கு பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொன்னாலே உடனே கைகூப்பி வணங்குவாங்க. அவ்வளோ பெரிய படிப்பாளி, அறிவாளி, வடமொழி தென்மொழி இரண்டிலும் பாண்டித்யம் உள்ளவர். அவர் என்ன பண்ணினார், ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களிலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணினார், விளக்க உரை பண்ணினார். இதே மாதிரி ரகசியார்த்தங்களுக்கு எழுதியிருக்கார். இவர் எழுதின வியாக்கியானங்கள் 4 சிம்மாசனங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி எழுதினதில் ஒரு புஸ்தகம் ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோகம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோகம், இந்த புஸ்தகத்தில் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து அதுக்கு இவர் விளக்க உரை கொடுக்குறார். இது மொத்தம் 2 வால்யூம். சி சீனிவாசன் என்கிட்ட பேசும்போது இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னு ஒரு நண்பர் கேட்டார் அப்படின்னு சொன்னார். அவருக்காகவே இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் நான். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா 214 கீழ உத்தரவீதி ஸ்ரீரங்கம்,
அந்த கடையின் பேர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ. அதை நடத்துகிறவர் பாஞ்சஜன்யம் பத்திரிகையின் ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரி சுவாமிகள். அங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இதை முதல்ல அச்சு போட்டு வெளியிட்டவர் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஸ்ரீவைகுண்டவாசியாகிய கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள், புத்தூர்கரர். இப்போ அவர் பரமம் பொதிச்சிட்டார். அந்த நூல்களை இவர் இப்போது வெளியிட்டார். உங்களுக்கு இந்த புத்தகம் வாங்கணும்னு ஆர்வமாக இருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்க என்றால் இவர்கிட்ட என் பேரை சொல்லலாம். ஜோசப் அனுப்பிச்சார்னு சொன்னால் ரொம்ப அன்பாக பழகுவார் உங்ககிட்ட. என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம், ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இன்றைக்கி நடத்த போகிறேன். அதுக்கே நேரம் பத்தாது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அசோகவனத்தில் வச்சுக்கிட்டு மிரட்டுறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு மிரட்டுறான். அப்போது ராவணனுடைய அச்சுறுத்தல் மிரட்டல் இவற்றுக்கு பதில் சொல்லும் முகமாக சீதை பேசுகிறான். அப்படி பேசும்போது ராவணன்ற நேர முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு ஒரு புல்லை எடுத்து கிள்ளி ராவணனுக்கும் தனக்கும் இடையில் போட்டு அந்த புல்லை பார்த்து டே ராவணா அப்படின்னு சொல்லி, புல் தான் ராவணன்னு சொல்லி நினச்சி பேசுகிறான். அந்த புல்லை கிள்ளி ராவணனை பார்த்து பேசினாள் என்று இருக்கிற இடத்துல வர ஸ்லோகம் தான் அந்த ஒரு ஸ்லோகம். அவள் ஏன் புல்லை கிள்ளி போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் எழுதியிருக்கிறது தமிழ் தான், ஸ்லோகம் சம்ஸ்கிருதம், வியாக்கியானம் தமிழ் இருக்கு. அவர் இவை இதுக்காக புல்ல போட்டான்னு சொன்னால் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு ஒரு 26 காரணங்கள் சொல்கிறார். ஒரு காரியத்துக்கு, ஒரு ஸ்லோகத்துக்கு 26 விளக்கங்கள் கொடுக்குறார். அதை தான் நான் இன்றைக்கி நடத்த போகிறேன். இந்த மாதிரி எந்த விளக்க உரைக்காரனும் எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சமாச்சாரம். திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பள்ளின்னு கேள்விப்பட்டிருப்பேன், டாக்டர் ஓவே சாமிநாதையருடைய குரு. அவர்கிட்ட சிஷ்யராக இருந்தார் தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர், சாமிநாதையருடைய ஃப்ரெண்டு தான் அவர். அவரும் பெரிய படித்தவர், வித்வான். அவருடைய படிப்பை பார்த்துட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய இன்னொரு சிஷ்யர் அவர்கிட்ட சொல்லுவாராம், நம்மாழ்வார் பாசுரங்களுக்கு ஈடு வியாக்கியானம் எழுதினாங்க, வைஷ்ணவ சாஸ்திரங்களுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்குது, அது மாதிரி நீங்கள் பன்னிரு திருமுறைக்கு தேவாரம் திருவாசகத்துக்கு நீங்கள் ஒரு வியாக்கியானம் எழுதணும்னு கேட்டார். அதுக்கு தியாகராஜ் சொன்னாராம், பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் விடுறாப்புல இல்லை, டெய்லி குருகுலத்திலிருந்து காவேரி கரைக்கு போய் தந்தசுத்தி பண்ண போவாங்க, பல் விளக்கிறதுக்கு போவாங்க. அப்போ இவர் போட்டு பிடுங்க வரான், போய் வியாக்கியானம் எழுதுமையா, ஒரு விளக்க உரை எழுதுமையான்னு. அவருக்கு பொறுமை இழந்து போச்சு. இந்த பக்கம் திரும்பி இருந்தாய்யா, இன்னொரு தடவை என்னை இந்த மாதிரி வியாக்கியானம் எழுத சொன்னின்னா இந்த காவிரியில் குதித்து சேர்த்து போயிடுவேன் அப்படின்னாரான். ஏன்யா உமக்கு இல்லாத படிப்பா அப்படின்னாரன். அப்போ சொன்னாராம், இந்த பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை இவங்கெல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்காளே, படிப்பு கொஞ்சமாக அவங்க படிப்பெல்லாம், அவள் படிப்பு நமக்கு வருமா ஐயா, எவ்வளோ படிப்பு. அவன் எதை விட்டான், மருத்துவத்தை விட்டானா, ஜோசியத்தை விட்டானா, இலக்கியத்தை விட்டானா, எல்லாத்துலேருந்து மேற்கோள் காட்டுறான். அந்தளவுக்கு என்னால் முடியாதியா, நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் பெரிய ஆளுன்ட்டு, அதெல்லாம் முடியாதியான்னு சொன்னேன். இந்த வியாக்கியானங்களே ஒரு நூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்குங்க. நீங்கள் வியாக்கியானத்தை படித்து உங்களுக்கு அர்த்தம் புரியுமானா நீங்கள் பெரிய மேதை தான் அப்புறம், ஏன்னா அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ஒரு ஸ்லோகத்தை எழுதி ஒரு 100 பக்கத்துக்கு எழுதுகிறாரு. இந்த ஹோல் புக்கில் ஒரு 5-6 ஸ்லோகம் தான் அவர் வியாக்கியானம் எழுதுறது. 2வது பாகம் இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படி அவர் பாட்டுக்கு கருத்து சுரக்கதை எழுதிட்டே போகிறாரு. பகவானுடைய கடாட்சம். வைணவர்களுடைய பொக்கிஷமாக கருதப்படும் இந்த நூலை இன்று உங்கள் முன்பு வைக்கிறேன். முதல்ல அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். சுந்தரகாண்டம் 21வது சர்க்கம் 3வது ஸ்லோகம். சுந்தரகாண்டம் 21வது சர்க்கம் 3வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன, வால்மீகி எழுதின ஸ்லோகம்.
அதைத்தான் திரு சி வி கணேஷ் அவர்கள் அவர் இறைவணக்கம் மாதிரி எழுதி பாடினார். திருணம் அந்தரதா கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோ மத்தக சுஜனே பிரியதாம் மனக. இது வந்து சீதையினுடைய பேச்சு. அவள் என்ன சொல்கிறான்னு, திருணம் அந்தரதக கிருத்துவா, ஒரு பிள்ளை பிடுங்கி ராவணனுக்கும் தனக்கும் இடையிலே, அந்தரதகன இடையிலே போட்டு, பிரத்யுவாச்ச பதில் சொன்னால் சுச்சிஸ்மிதா, தூய்மையான சிரிப்புடைய சீதை. நிவர்த்தய மனோ மத்தக, என்மேல் நீ வச்சிருக்கிற ஆசையை விட்டுடு, உன் மனசு எப்போ பார்த்தாலும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கு, அதை வாபஸ் வாங்கு. சுவஜனே பிரியதாம் மனக, உன்னுடைய மனைவிகள் மேலே அந்த ஆசையை காட்டு. ராவணனுக்கு மனைவி ஒன்றா ரெண்டா, அது பாட்டுக்கு கணக்கு இல்லாமல் இருக்கு. ராவணனுடைய அந்த புறத்தில் அனுமார் போய் சீதையை தேடுறார், வால்மீகி ராமாயணத்தில் வருது. அவரால் அந்த பொண்ணுகளை பார்த்த முடியலை, அவ்வளோ பேர் படுத்து தூங்கின்னு இருக்கான். சில பேர் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, சில பேர் சைடில் படுத்திருக்கா, அதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது சீதை இல்லைன்னு. சில பேர் குப்புற படுத்திருக்கா, அவள் சீதையா இல்லையான்னு பார்க்கணும். ஆஞ்சநேயர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு, எனக்கு சொன்ன டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா இது சீதையாக இருக்க முடியாதே. அப்படி அவ்வளோ மனைவிகள் எல்லாம், தேவகுமாரிகள், ராஜகுமாரிகள், பெரிய பணக்கார பெண்கள், அழகில் எல்லாம் ஏ ஒன், அத்தனை மனைவியை வச்சுக்கிட்டு நீ எம்மேல ஆசைப்படுறிய, அவங்க பத்தலையா உனக்கு அப்படின்னு கேட்குறேன். நிவர்த்தய மனோ மத்தகா, என்னிடமிருந்து உன் ஆசையை திருப்பு. எங்கே? சுவஜனே பிரியதாம் மனக, உன்னுடைய மனைவிகள் மேலே காட்டு. இதுதான் அவர் சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தில் திருணம் அந்தரதக கிருத்துவா இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறார். திருணம் அந்தரதக, புல்லை அவனுக்கும் தனக்கும் இடையிலே கிருத்துவா போட்டு, இதை எடுத்துக்கிட்டு எழுதுறாருங்க. 26 விளக்கம் சொல்கிறார் அது, அவள் ஏன் புல்லை பிடுங்கி போட்டா அப்படின்ட்டு. அவருடைய கல்பனா சக்தியிலே தோன்றிய இந்த அரிய விளக்க உரைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த 300 கால் மணி நேரம் ஆகிப்போச்சு, மீதி நேரத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும். ஏன்னா ஆரம்பித்து பாதியில் விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது. ஏன்னா இதில் நீங்கள்லாம் வந்து எலீட் ஆடியன்ஸ், நன்கு முதிர்ச்சி பெற்றவர்கள், பரிபூர்ணத்துவத்தை எதிர்பார்ப்பீர்கள். அதனால் பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு பெருமாளை வேண்டிக் கொண்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இப்போது முதல் காரணம் என்ன அப்படின்னா, இதில் பெரிய வாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? ஒரு பேரா மட்டும் படித்து காட்டுறேன், தொடர்ந்து படிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள்லாம் எழுந்து போயிடுவேன், புரியாது, ரொம்ப கஷ்டம். மணிப்பிரவாளம்னு சொல்லுவாள், மணிப்பிரவாளம்னு அர்த்தம் என்னென்னா, ஒரு மாலை கோர்க்கிற போது ஒரு மணி ஒரு பவளம், ஒரு மணி ஒரு பவளம், இப்படி மாறி மாறி கோக்கிறதுக்கு மணி பிரவாளம்னு பேர். இவர் எழுதும்போது ரெண்டு பாஷை கலந்து எழுதுவார், சம்ஸ்கிருதம் தமிழ், சம்ஸ்கிருதம் தமிழ். இப்போ இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மணி பிரவாளமாக பேசுகிறா, எப்படின்னா இங்கிலீஷு தமிழ், இங்கிலீஷு தமிழ், இங்கிலீஷை மணின்னு வச்சுக்கிட்டா மணி தான் ஜாஸ்தி இருக்கும், தமிழ் கொஞ்சமாக இருக்கும், அந்த மாதிரி கலந்து பேசுகிறார். எந்த ரெண்டு மொழிகளை கலந்து பேசினாலும் அதுக்கு மணி பிரவாளம் என்று பெயர். இவர் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து எழுதுகிறார். இப்போது இந்த ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். திருணமந்திரத்த கிருத்துவா பிரத்யுவாச்ச, வார்த்தை சொல்லுகிற விஷயத்திலே துரும்பை முன்னே புகட்டு சொன்னால், வார்த்தை சொல்லுவார்க்கெல்லாம் அங்கமன்றே துரும்பு போடுகை, இதற்கு வாசனை என்னெனில் ஆசனம் உதகம் தேயம் என்று ராஜாக்களுக்கு ஆசனமிடுகை விகிதமாகையாலும், உபச்சரித்தால்தான் பிரசன்னனாய் மீளுமோ என்கிற சங்கையாலும், அபாவே பூமி ருதகம் திருநானி என்கிற மரியாதையாலே ஆசனமிட்டாள். இதுதான் அவர் தமிழ், அவர் நடை. பயந்துராதீங்க, இதோடு நிறுத்திக்கிறேன் நான், இனிமேல் நம்ம தமிழில் தான் நான் பேசுவேன். இது அர்த்தம் என்ன? முதல் விளக்கம், ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, அவனுக்கு உட்கார்றதுக்கு நாற்காலி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சாஸ்திரம் என்ன சொல்லுது? சுத்தமாக பூமியை தொடச்சிட்டு உட்கார சொல்லலாம், அல்லது புல் இருக்கு இல்லையா தர்ப்ப புல், அந்த தர்ப்ப புல்லை பரப்பி இதில் உட்காருங்கன்னு சொல்லலாம்.
பகவானுக்கே குஷாசனகன்னு ஒரு பேருண்டு. குஷாசனன்னா கர்ப்பபுல்ல அமர்ந்திருக்கிறவன் அர்த்தம். ராமன் காட்டில் உட்காரும் போதெல்லாம் லக்ஷ்மணன் கர்ப்பபுல்ல கொண்டு போடுவான், அண்ணா இதில் உட்காருங்க அண்ணா அப்படின்னு. தங்க சிம்மாசனத்தில் உட்கார வேண்டியவர் இப்படி காட்டில் அலைகிறே என்று அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் புல்லை போடுவான். அப்போ ஆசனம் இல்லாத இடத்திலே புல்லை போடுவது பழக்கம், அதலாலே அவனுக்கு ஆசனம் மாதிரி இருக்கட்டுமேன்னு ஒரு புல்லை போட்டா அப்படி கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசினா அவன் போயிடுவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது முதல் விளக்கம். இனிமேல் நான் அவருடைய வியாக்கியானத்தை படிக்காமல் நேரடியாக மீனிங்கை மட்டுமே சொல்லி வரேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவள் ஆசனம் போட்டு மரியாதையாக பேசுனா அவன் மனசு இன்னும்தான் அவன் மேலே பிரியமாகும். ராவணேஸ்வரரே உட்காருங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம், தயவு பண்ணி நீங்கள் என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் இதனால் அவனுக்கு பிரியந்தான் அதிகமாகும். ரொம்ப நல்லா பேசுகிறாளே அப்படின்ட்டு. ஆதலாலே பரபுருஷன் மாற்று ஆடவன் அவங்ககிட்ட நம்ம கோபமாக இருக்கிறோன்னு காட்டினாதான் அவன் போவானோ என்று நினச்சி அவனை பார்த்து பேசாமல் ஒரு புல் எடுத்து பிடுங்கி போட்டே ராவணா அப்படின்னு பேசினான், இதை கண்டு பயந்து போனாலும் போயிடுவானோ இல்லையோ, அந்த நோக்கமாகவும் இருக்கலாம். அப்போ எதை நினச்சி போட்டால் நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பெரிய வாஜான் பிள்ளைக்கும் தெரியாது. அவர் யூகம் பண்ணுறார் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ட்டு. அப்போது இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கேன், மேன்மை தங்கிய அறிவாளர்களே இங்கே அமர்ந்திருக்கும் பெருமக்களே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து பேசுனா உங்களுக்கு பிரியமாக இருக்கும். நான் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு என் பேச்சை கேட்க வந்திருக்கிறவர்களே அப்படி நான் பேசினேன்னா நான் அடி வாங்காமல் தப்பிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இருப்பேன். அந்த மாதிரி அவன் அவமரியாதை பண்ணால் அவன் ஒருவேளை போனாலும் போயிடுவான்னு நினச்சி அப்படியும் நினச்சிருக்கலாம். இது ரெண்டாவது காரணமாக அவர் சொல்கிறது. அதாவது பரபுருஷனை உபசரிப்பது போலே அவன் ஆசைக்கு ஒவ்வாதபடி ஆசனமிட்டு உபசரித்தாள். இவள் நம்மிடம் ஆசை இல்லாதவள் என்று ஆசையிட்டு போவான் என்கிற நினைவாலே புல்லையிட்டாள் என்று சொல்லலாம். மூணாவது, ராவணன் பேசிக்கிட்டு இருக்கிற போதே சீதைக்கிட்ட நெருங்கி நெருங்கி வரலாம். முதல்ல ஒரு அஞ்சடி தூரத்தில் நிற்கிறான், அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜான் ஒரு ஜான் ஒரு ஜான் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ரொம்ப நெருங்கி வராமல் தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு புல் எடுத்து போட்டு ஸ்டாப், அதுவும் நிறுத்திக்க மேற்கொண்டு வராதே நீ என்று சொல்லி அந்த புல் எடுத்து போட்டாள். அதை பார்த்தோன்னே அவனுடைய அட்வான்ஸிங் நின்று போயிடும். எதிரி நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மேலே படை எடுக்கிற போது அவன் அங்கேருந்து ஃபயர் பண்ணிகிட்டே வரான். இங்கே நம்ம நாட்டுக்காரன் திருப்பி ரெண்டு ஷாட் அடித்தான்னா அவன் நின்றுடுவான், இவன் சும்மா போயிருந்தானா வந்துகிட்டே இருப்பான். அதுபோல் ராவணனை நிறுத்துவதற்கு இவள் பெண் பாவம், இவகிட்ட ஆயுதம் இல்லை, கர்ஜிக்கும் குரல் இல்லை, இந்த புல்லை போட்டு அவமதிப்போம் நிற்கிறானா பார்ப்போம்னு சொல்லி அதுக்காக புல்லை போட்டாள் என்று அது ஒரு கருத்து. இது வந்து மூன்றாவது விளக்கம். நான்கு, பெண்களுக்கு பரபுருஷர்களை பார்ப்பது தகாது. அதாவது பரமுக நிரீக்ஷணம் நாபி சம்பாஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கல்யாணமான பெண் இன்னொரு கணவனல்லாத இன்னொரு மனிதனோடு அப்படி கண்ணுக்கு கண்ணு பார்த்து ஒரு நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் சட்டம். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், அப்படி பேசினா என்ன ஆகும்னா அவன் மனசு கலங்கி போகும், அவன் மனசில் தீய எண்ணங்கள் வரும், இவளை ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு வரும். கொஞ்சம் லிமிட்டாகவே இருக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, காலேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் ஒரு ஆண்மகனுக்கு ஏற்பட்டால், மேடம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறான். அவன் நின்று பார்க்குறேன், நாளைக்கு நீங்கள் வரமாட்டிங்களா, லீவா கேள்விப்பட்டனே அப்படின்னா, இவன் நல்ல பெண்ணாக இருந்தால் என்ன செய்யலாம், இல்லையே யார் உங்களுக்கு அப்படி சொன்னான்னா வருவேன், என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை கேட்டேன்னா ரைட் அப்படின்னு கிளம்பிடணும். அப்படி இல்லாமல் கிடச்சாண்டா ஒருத்தன் பேச்சுக்குன்னு உடனே ஹேண்ட்பேக் எடுத்து கழட்டி கீழே வச்சுட்டு, யார் சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கு நான் வரலேன்னு, யாரோ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கேன், நான் டெய்லி வரேன், கடந்த 10 வருஷமாக ஒரு நாள் கூட லீவ் இல்லை அப்படின்னு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உற்சாகமாகி போகும். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எப்படி வர்றீங்க, காரில் வர்றீங்களா ஸ்கூட்டரில் வர்றீங்களான்னு,
இல்லை பஸ்ஸில் வர்றேன். பஸ்ஸில் வந்தால் ஜோல்ட்டிங் அதிகமாக இருக்குமே அப்படின்னு. ஆமாங்க, பேச்சு வளர்ந்துடும். அப்புறம் டெய்லி கால் மணி நேரம் பேசினா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆணும் பேசினா பிரச்சனை இல்லை, ஒரு பெண்ணும் பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போது தகாத எண்ணங்கள் வளர்வதற்கு அது காரணமாகிறது. அதனால் கணவனல்லாத ஒரு ஆண்மகனோடு ஒரு பெண் குடும்பமான வரைக்கும் அதிகம் பேசுறது தவிர்க்கணும் என்று பெண்கள் மேலே உள்ள அக்கறையினாலே சொன்னாங்க. இது பெண்களை மட்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ பெண்களை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. இப்போ நான் என் பையன்கிட்ட 100,000 ரூபா கொடுத்து இதை நீ பேங்க்கில் போட்டு வாப்பான்னு சொல்கிறேன். அவன் புறப்படும் போது என்ன சொல்கிறேன், யாரும் உங்ககிட்ட வழியில் மறித்து பேசுனாங்கன்னா ரொம்ப பேச்சு கொடுக்காத, முதல்ல வேலையை முடி அப்புறம் பேசலாம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பெண்கள் மேலே உள்ள அக்கறையினாலே அப்படி சொன்னார்கள். அப்போ இவன் சீதை வந்து ஏற்கனவே என் மேலே அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்து மூக்கு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, காதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசினா அவனுக்கு இன்னும் தான் ஆசை அதிகமாகும். அவனை பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு புள்ளை பார்த்து பேசினா அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்லி அது 4வது அர்த்தம். அடுத்தது, இந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு வந்த பிறகு அகம்பனன், மாரீச்சன், மாலியவான் என்ற ராவணனுடைய 3 உறவினர்கள் அவனுக்கு புத்தி சொல்கிறாங்க, ராவணா வேண்டாம் சீதையை திருப்பி கொடுத்துருன்ட்டு. அவங்க பேச்செல்லாம் எடுபடலை. மாரீச்சன் அவனுக்கு மாமா வேணும். அந்த மாரீச்சன்ட்ட போய், மாமா நீங்கள் வந்து ராமன் இருக்கிற போது நான் சீதையை தூக்க முடியாது, ராமன் அந்த இடத்த விட்டு கிளப்பணும், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது மாரீச்சன் என்ன சொன்னால், ராவணா எந்த துர்புத்தி பிடிச்சவன்டா உனக்கு இந்த யோசனை சொல்லி கொடுத்தா, நீ நல்ல பதவியில் பணத்தோட அந்தஸ்தாக இருக்கிறத கண்டு எவனோ பொறாமல் பிடிச்சி உன்னை அழியணும்னு சொல்லி இந்த யோசனை சொல்லி கொடுத்துருக்கான். நான் சொல்கிறத கேடு, விஸ்வாமித்திரர் யாகம் செய்தபோது சுபாகுவும் நானும் போய் அந்த யாகத்தை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணினோம். அப்போ விஸ்வாமித்திரன் போய் தசரதன்ற பெர்மிஷன் வாங்கி ராமனை கூட்டிகிட்டு வந்து யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணினான். அவன் விட்ட ஒரு அஸ்திரம் என்னாச்சுன்னா, சுபாகுவை அங்கேயே கொண்டுடுச்சு, என்னை கழுத்தை பிடிச்சி பிடரியில் தள்ளி கடலில் கொண்டு போட்டுச்சு. அந்த அஸ்திரத்தினுடைய வலிமை எவ்வளவு இருந்ததுன்னா, ராமன் நினைச்சாலே எனக்கு பயம் வந்தது, தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது பேசும்போது ராணா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பித்து பேசினாங்கன்னா அடுத்த எழுத்து மானான்னு இல்லாமல் இருந்தால் தான் கேட்பேன். ராமான்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன். அவ்வளோ பயங்கரமானவன் அவன், பார்க்குறதுக்கு ரொம்ப சாத்வீகமாக இருப்பான், ஆனால் மகாவீரன், அவங்ககிட்ட இருக்கிற அஸ்திரங்கள் யார்கிட்டையும் இல்லை. அதனால் ஒழுங்காக திரும்பி போயிடு, இந்த எண்ணத்தை விட்டுடு. உனக்கு எதுக்கு பொம்பளை இல்லையா, உனக்கு அந்த புறத்தில் 300-400 பெண்களை வச்சுருக்கேன், அழகில் குறைச்சவளா, சிவப்பாக ஒரு பொண்ணு, கருப்பாக ஒரு பொண்ணு, மூக்கு எடுப்பாக ஒரு பொண்ணு, உயரமாக ஒரு பொண்ணு, சதப்பிடிப்பாக ஒரு பொண்ணு, ஒல்லியாக ஒரு பொண்ணு, ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ப அத்தனை பெண்கள் இருக்காங்க. இவ்வளோ பேரும் விட்டுட்டு என் மேலே இதுக்கு வர்றேன் ஆசையான்னு சொல்லி சீதை கேட்ட மாதிரி மாரீச்சன் அப்படி சொன்னான். இதில் வேடிக்கை பாருங்கள், மாரீச்சனுடைய அறிவுரையையும் அச்சுறுத்தலையும் கேட்டுவிட்டு ராவணன் அந்த எண்ணத்தை கைவிட்டு திரும்பி போயிட்டான். சீதையை தூக்குகிற எண்ணத்தை கைவிட்டு ராவணன் அரண்மனைக்கு போயிட்டான். ஆனால் அவனை பிடிச்ச சனி விடுமா? அவனுடைய தங்கை சூர்பநகை, என்னப்பா சீதையை தூக்கிட்டு வந்துட்டியாருன்னு, அடுத்து போகும்போது அது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு, அந்த இடம் பெரிய இடம் அப்படின்னு உடனே, அட போயா நீ எல்லாம் ஒரு வீரன் ஆம்பளைன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க, போய் தூக்கிட்டு வாயா அப்படின்னு மறுபடியும் முடுக்கிறான். அப்புறம் மறுபடியும் வந்து மாறிச்சனே, நீ ஒழுங்காக போய் நான் சொன்னதை செஞ்சு ராமன் அந்த இடத்த விட்டு கிளப்புறியா, இல்லை ஒன்றை கொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ என்னை கொன்னின்னா எனக்கு நறுக்கதி கிடைக்காது, நான் சீதையை நீ தூக்குறதுக்கு உதவியாக ராமன் அந்த இடத்த விட்டு கிளப்புனேன்னா ராமன் என் மேலே அஸ்திரம் போட்டு நான் சாகுறேன்னு வச்சுக்க, எனக்கு நறுக்கதி கிடைக்கும். உன்னால் நான் சாகிறத விட ராமனால் சேர்த்தா புண்ணியமாவது கிடைக்கும், போடா நான் சாகிறேன்டா அப்படின்னு வர்றான். இப்படி அகம்பனன், மாலியவான் போன்றவர்கள் அவனுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறியும் அது எடுபடவில்லை. விநாசகாலே விபரீத புத்தி, கேடு வரும் பின்னே அது கெட்டு வரும் முன்னே. அப்போ அவள் சொன்னதெல்லாம் உன் மண்டையில் ஏறலை, அப்போ இந்த புல்லுணியும் ஒன்று தான். இப்போ புல்லுக்கு என்னமாவது பாடம் சொல்லி கொடுத்தா அது ஏறுமா? ஏறாது. அதனால் நீ புல் அளவுக்கு இறங்கிட்ட அப்படிங்கிறத காட்டுறதுக்கு
புல்லுக்கு உபதேசம் பண்ணாலும் பயனில்லை, உனக்கு உபதேசம் பண்ணாலும் பயனில்லைங்கிற அர்த்தத்தில் புல்லை பார்த்து பேசினான். இது அஞ்சாவது அர்த்தம். அடுத்து ஆறாவதாக, இந்த சீதை வந்து மகாலட்சுமியுடைய அவதாரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவள் இந்த புல்லிடம் பேசும்போது அந்த புல்லுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவானது அறிவுத்திறன் பெற்று இவள் பேச்சை கேட்டு நற்கதி அடைய வேண்டும் என்ற ஆவலிலே அது அங்கங்களை அசைக்க தொடங்கினாலும் தொடங்கலாம், அந்த புல்லுக்கு ஒரு நற்கதி கிடைக்கட்டுமே என்று நினச்சி அவள் அப்படி பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம்னு ஆராதர்த்தம் சொல்கிறார். அதாவது இந்து சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லோருமே இந்துக்களான்னு தெரியாது எனக்கு, ஆனால் இந்து மதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கல் மண் எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்குது, உறக்க நிலையில் இருக்குது. அப்போ மகான்களோடு அல்லது மகா புருஷர்களோடு இந்த கல் மண் தொடர்புக்கு வரும்போது அவை நற்கதி பெறுகின்றன. ராகவேந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா மந்திராலயத்தில், அவருக்கு பிருந்தாவனம் கட்டும்போது எந்த கல் கொண்டு கட்டினாங்க என்றால், ராகவேந்திரர் உயிரோடு இருந்தபோது பூமியில் நடமாடின போது மாஞ்சாலை என்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட பாறையை காட்டி இதில் ராமன் உட்கார்ந்துருந்தான். ராமாயண காலத்தில் என் ஞான திருஷ்டியில் அது தெரியுது. நான் ஜீவசமாதி ஆகிற போது அந்த பாறாங்கல்ல வச்சு சின்ன சின்னதாக உடைச்சி எனக்கு பிருந்தாவனம் கட்டணும்னு சொன்னேன். அதே போல் அவர் ஜீவசமாதி ஆகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் உள்ளே போய் உட்காந்தார். அவர் ஜீவசமாதியானது எல்லோருக்கும் தெரியும், தெரியாமல் ஏற்பட்டதில்ல. என்ன நம்முடைய சாவு தான் சர்ப்ரைஸாக வரும். நேற்று இருந்தாருங்க பேசிக்கிட்டே என்கிட்ட, இன்றைக்கி போயிட்டாருங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. வள்ளுவரே சொல்கிறாரு, நெருநல் உணனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு. நேற்று பார்த்தனே இன்றைக்கி போயிட்டானே என்று சொல்லக்கூடிய பெருமை தான் இந்த உலகத்துக்கு இருக்கு. ஆனால் ராகவேந்திரர் அந்த டேட்டை குறித்து 10 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார், நான் ஜீவசமாதி ஆக போகிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் உட்காந்துட்டு கையில் ஜெபமாலையை வச்சுக்கிட்டு இப்படியே மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன், எப்போ அந்த ஜெபமாலை என் கையை விட்டு நழுவி கீழே விழுதோ அப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் ஜெபமாலை சொல்லிகிட்டே இருக்கிற போது அந்த ஜெபமாலை கீழே விழுந்தது, உடனே சமாதி கட்டிட்டார். இப்போது ராமன் வந்து உட்கார்ந்திருந்தான் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த பாறாங்கல்லால் தான் என்னை கட்டணும்னு சொன்னார். காரணம் என்னென்னா, ராமனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே அந்த கற்கள்லாம் வைகுண்டம் போகிறதுக்கு காத்துட்டுருக்கு. இந்த நாட்டில் வந்து பிறக்கிறது பெரிய பாக்கியம்னு ஏன் சொன்னாங்கன்னா, ராமனுடைய கால் பட்ட இடம் அது. சீதையை தேடி அவன் அலைஞ்சான், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அலைஞ்சான். பெரிய ரிஷிகள் நடந்தார்கள், மகான்கள் இங்கே நடந்திருக்கிறார்கள். அந்த மண்ணை விட்டுட்டு நான் ஃப்ரான்ஸு ஜப்பான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறேன்ட்டு போகிறாங்களே, இது என்ன ஒரு அறிவீனம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வருத்தப்படுறாங்க. எத்தனையோ ஜென்மங்களில் நீங்கள் பண்ணின புண்ணியத்தின் விளைவாக பாரத தேசத்தில் வந்து பிறக்கிறீர்கள். இந்த ஒரு அரிய ப்ரொமோஷனை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது வேண்டாம், இப்போ ஒருத்தன் வந்து +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு எம்லிட் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருச்சு, அவன் என்ன சொல்கிறான், நான் 1ஆம் கிளாஸுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடுங்க. என்ன சொல்லுவாங்க கேட்குறவங்க, உனக்கு என்ன வாட் இஸ் ராங் வித் யூ, பிஹெச்டி வந்த பிறகு 1ஆம் கிளாஸுக்கு போகலாமாடா. அது மாதிரி இருக்குது. எத்தனையோ ஜென்மங்களில் பல நாடுகளில் பிறந்து அடிபட்டு அனுபவங்கள் அடைஞ்சு இந்தியாவில் வந்து பிறக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். இங்கே வந்த பிறகுனா அங்கே போகணும், இங்கே போகணுன்னா அது என்ன ஒரு அறிவீனம். அப்படி ராமன் அமர்ந்திருந்தான் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த போராங்கல்ல வந்து தனக்கு பிருந்தாவனம் கட்டுறதுக்கு பயன்படுத்தணும்னு ராகவேந்திரர் சொன்னார். அதுபோல் சீதை இந்த புல்லை பார்த்து பேசுகிற போது அவளுடைய சம்பந்தத்தினாலே அந்த புல்லுக்கு ஒரு பிரஜை உண்டாகி அது நற்கதி அடைந்தாலும் அடையலாம் என்கிற கருணையினாலே சீதை புல்லை கொண்டு வந்து போட்டான்னு அது ஒரு காரணம் சொல்லலாம் என்று சொல்கிறார். 7வது பாயிண்ட்டு, இந்த புல்லுக்கு நான் அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுத்துட்டேன்னா அதை பார்த்து ராவணன் பயந்து போய் ஒரு புல்லுக்கே இவ 6 அறிவு கொடுத்துட்டா நம்ம என்ன செய்வானோ என்று பயந்து அவன் போயிடலாம் இல்லையா. அதனால்
அப்படி செய்யலாம்னு. மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம், பாண்டவர்களுக்கு சாதகமாக தூது போகிறான் கண்ணன். எங்கே? துரியோதனனுடைய ராஜசபையில். அங்கே போய் துரியோதனனுக்கு அறிவுரை கூறுகிறார். அவன் ஏற்றுக்கலை. அவன் என்ன பண்ணுறான், நாலு பலிஷ்டர்கள், பலசாலியான மல்லர்களை வச்சு இவனை கையை காலை கட்டி பாதாளறையில் போடுங்கப்பா, இவனை ஒழிச்சு கட்டினா தான் பாரத யுத்தம் நமக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணனை கைது செய்வதற்கென்று நாலாபுரமும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்போ கிருஷ்ணன் பார்த்தான், இது சாதாரணமாக தீராது, நம்ம வேலையை காமிச்சா தான் முடியும் போல்ரு. நானும் பாவம் போனால் போகிறாங்கன்ட்டு ஒரு மனுஷன் மாதிரி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இவன் பாட்டுக்கு ரொம்ப ஓவராக போகிறான்ட்டு டகார் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய கால்கள் வளர்ந்தன, தலையும் உயரச் சென்றது, விசுரூபம் எடுத்துட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் விசுரூபம் எடுத்து நிற்கிறார். என்னையாடா அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, என்னையா கைது பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வயசு போருமா, உங்களுக்கு திறமை போதுமான்னு. அந்த விசுரூபம் எடுத்த உடனே ராஜசபையில் உட்காந்துருந்தவன் எல்லாம் எந்திரிச்சு தலைமையில் கை வச்சு கும்பிட்டான். துரியோதனன் என்ன சொல்லியிருந்தானா, கிருஷ்ணன் வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே, டேய் கிருஷ்ணன் வரும்போது யாரும் எந்திரிச்சு நிற்கக்கூடாது, எல்லாம் உக்காந்துருக்கணும், அவனுக்கு மரியாதை காட்டினீங்க எனக்கு பொருளாக்கவும் வரும், கால் மேலே கால் போட்டு உட்காருங்கடா அப்படின்றான். உடனே துரியோதனன் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணன் உள்ளே வந்த உடனே யாரும் சொல்லாமல் எல்லோரும் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. இதை பற்றி எழுதும்போது ஒரு வைணவ பத்திரிகையில் ஒரு ஜீர் சுவாமி எழுதுறார். என்ன சொல்கிறாரு, மரத்திலிருந்து காய்ந்து உதிர்ந்த சருகுகள்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டுச்சான், இன்டர்நேஷ்னல் ட்ரை லீஃப் கான்ஃபரன்ஸ். அதில் என்ன தீர்மானம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, புயல் காற்று அடித்தா யாரும் அசையக்கூடாது, எல்லாம் அவங்கவுங்க ஸ்தானத்தில் உட்காந்துக்கணும், இந்த காற்றுக்கு ரொம்ப கொழுப்பு, அது வேகமாக அடித்து அடித்து நம்மளை அங்கிட்டு இங்கிட்டும் அந்தன சிந்தனையாக்கி நம்மளை அலங்கோலப்படுத்துது அப்படின்னு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. அந்த ரெசல்யூஷனுக்கு எல்லோரும் கேட்டு போட்டாங்க, சரி இனிமேல் காற்றடிச்சா நம்ம நகர மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கிற போது திடீர்னு ஒரு காற்று ஆரம்பித்தா எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக பறந்துருச்சு. இவங்க தீர்மானம் பண்ணிட்டால் போருமா, காற்றின் வலிமை என்ன, ஒரு சருகால் நிலைக்க முடியுமா, அது மாதிரி கிருஷ்ணன் வந்தால் நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி இவங்கெல்லாம் உட்காந்து தீர்மானம் பாஸ் பண்ணி உட்காந்துருக்கானுங்க. கிருஷ்ணன் வந்த உடனே பரமாத்மாவை பார்த்த ஜீவாத்மா அடங்கி இருக்க முடியுமா, தன்னால் எழுந்து நின்றுட்டாங்க. அவன் விஸ்வரூபத்தை பார்த்து அனைவரும் எழுந்து நின்று தலை மீது கரங்கூப்பி வணங்கினார்கள். அப்போ கண்ணில்லாத திருதராஷ்டிரன் வந்து பக்கத்தில் காந்தாரிக்கிட்ட, என்னது இன்னமும் சத்தம் கேட்குதே அப்படின்னா, எனக்கும் தெரியல எனக்கு கண்ணு தெரியாது, அவளும் கண்ணை கட்டிகிட்ருக்கான். பக்கத்தில் விதுரன், ஏ என்னப்பா என்ன சத்தம்னா, கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டுறாரியா அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டுறானா, நான் குருடாக பிறந்ததை நினச்சி ஒரு நாளும் கவலைப்படலை, இப்போ தான் கவலைப்படுறேன், எனக்கு பார்க்க முடியாதா, கிருஷ்ணா எனக்கு கண் கொடுக்குறேன், இந்த விஸ்வரூபம் மட்டும் பார்த்துட்டு அந்த கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா, அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், உனக்கும் உன் மனைவி காந்தாரிக்கும் கண் நல்லா தெரியட்டும் அப்படின்னு. அப்போ அந்த விஸ்வரூபத்தை இருவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். அவன் மறுபடி சின்ன கிண்ணன் ஆகிவிட்டான். அப்போ துர்தர்ஷனுக்கு மறுபடியும் கண் போயிடுச்சு, காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டான். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விஸ்வரூபம் கண்ணன் ஏன் காட்டினான் அப்படின்னா, அவன் நினச்சிருந்தா சக்கரத்தை எடுத்து விட்டானா அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்க. தான் யார் என்று காட்டினால், தான் யார் என்று உணர்த்தினால் இவர்கள் கொட்டம் ஒடுங்கும் என்பதற்காக அவன் அப்படி செய்தான். இப்போது நாங்கள் இப்போ ரயிலில் வரும்போது ஒரு போலீஸ் அதிகாரி எங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கார். அவர் மஃப்டியில் வந்திருக்கார், காக்கி ட்ரெஸ்லாம் இல்லாமல் சாதாரண நம்ம எங்களை போல ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கார். நான் அவருடைய ஷூ வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. ஏன் இப்படி மஃப்டியில் வர்றீங்க அப்படின்னா, நான் யூனிஃபார்மில் வந்தால் ஒரு பிரச்சனை, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த ரயில் போட்டியில் இந்த இளவட்டங்கள்லாம் உட்காந்துக்கிட்டே தான் கத்திட்டு வராங்க, நான் யூனிஃபார்ம் போட்டிருந்தா நான் போய் கேட்கணும், டேய் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்களாம் தான் எதிர்பார்ப்பீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கார், சும்மா உட்காந்துருக்கார் பாருன்ட்டு. இந்த வம்புக்கு தான் நான் வந்து மஃப்டியில் வந்திருக்கேன், நமக்கு ஒரு சாதாரண பேசஞ்சர் மாதிரி வந்தாலும் பிரச்சனையே இல்லை. அது மாதிரி சாதாரண மனுஷன் போல் கிருஷ்ணன் வந்தால் வாழட்டுறானுங்க, தான் யாருன்னு காட்டினா
ஒடுங்கி போகிறானுங்க. அதுபோல் சீதை புல்லை ஆறறிவுள்ள ஒரு ஜீவனாக ஆக்க முடியும் என்ற ஒரு நிலையை காட்டினால் ராவணன் பயந்து போவான் இல்லையா? அப்போ அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி ஏழாவது காரணம். எட்டு, நான் வந்து ராவணனை பார்த்து பேசுகிற போது ராவணன் கூட அவனுடைய மந்திரி பிரதானிகள் அந்த பொருள் தோழிகள்லாம் வந்திருக்காங்க. இவன் நினச்சிருந்தா தானியமாலினி என்று ஒரு மனைவி ராவணனுக்கு, அவளுக்கு பிறந்தவன் தான் இந்திரஜித். அவகிட்ட டே ராவணான்னு பேசியிருக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு பொம்பளை தானே, அவன் பின்னால் இருக்கிற ஆள்களோட பேசியிருக்கலாம் இல்லை. ஏன் ஒரு புல்லை போட்டு பேசினான்னா, உன்னை எந்த அளவு நான் மதிக்கிறேன்னா இந்த புல்லளவு தான் உன்னை மதிக்கிறேன். புல்லுக்கு என்ன அறிவு அப்படின்னா அறிவு ரொம்ப கம்மி. அதான் இந்த ஆன்மீக சொற்பொழிவாற்றுகிறவர்களிடம் பொதுமக்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஆடு அறுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, விலங்குகளை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கேட்டால் அதெல்லாம் உயிரினங்கள்னு சொல்கிறீங்க, கத்திரிக்காய் சாப்பிட்றீங்க, முருங்கைக்காய் சாப்பிட்றீங்க, நெல் அறுக்கிறீங்க, அதெல்லாம் உயிர் இல்லையா? உங்கள் மதம் தானே சொல்லுது பயிர்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு, அப்போ அது மட்டும் என்ன நியாயம் என்று சொல்கிறார். இந்த கேள்வி கேட்கிற பொழுது பெரும்பாலான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மௌனமாகி விடுகிறார்கள். பதில் என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு பதில் உபநிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிராணன் இருக்கிறது. அந்த பிராணன் பஞ்ச பிராணனாக ஐந்து வடிவாக வேலை செய்கிறது. உதானன், சமானன், வியானன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்குது. இந்த ஐந்து நிலைகளிலே தோலில் இன்பம் துன்பம் இவற்றை உணரக்கூடிய ஒரு உணர்வாக வியானன் என்ற பிராணன் செயல்படுகிறது. இப்போது என்னை இந்த இடத்துல ஊசி வச்சு குத்தினா வலிக்கும், ஒரு பட்டு துணியை வச்சு தடவி கொடுத்தீங்கன்னா சுகமாக இருக்கும். இதை நான் எப்படி அறிகிறேன்னு சொன்னால், வியானன் என்ற ஒரு பிராணன் அங்கே செயல்படுது. இது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் 10% ஆக்டிவ். இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு குதிரை இருக்குது, அதை ஊசியால் குத்துனீங்கன்னா உடனே பயந்து ஓடுது. ஆனால் இந்த வியானன் தாவரங்களுக்கு நாட் ஆக்டிவ். நெல், கரும்பு, கத்திரிக்காய், வேப்பலை, அகத்திக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்காய், வெண்டைக்காய், இதுக்கெல்லாம் வியானன் வந்து 90% ஆப்சண்ட்டு, 10% தான் ஆக்டிவாக இருக்குது. இதுக்கு ஆதாரம் வேணுமா? என்ன ஆதாரம்னா, ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தில் ஒரு பக்கம் மாம்பழம் பழுது தொங்குது, அதை போய் நீங்கள் பிடுங்கினீங்கன்னா அந்த ஒரு பழம்தான் நஷ்டமாகுது, மாமரம் செத்து போகிறதில்லை. மாமரம் தொடர்ந்து மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சி வளரக்கூடிய அந்த ப்ராசஸ் அது நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஆட்டை வீட்டில் கட்டி போட்டு அந்த ஆட்டுடைய தொடையை மட்டும் வெட்டுங்க, அந்த ஆட்டுக்கு தீனி போட்டிங்க அங்கே முன்பக்கம் இலை பொருள் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அந்த தொடையை வெட்டினீங்கன்னா அது சாப்பிட்றதை நிறுத்திடும், கத்தும், மே மேன்னு கத்தும், அது சாப்பிடாது. ஏன்னா இந்த வலியானது அதை பாதிக்குது. ஆனால் ஒரு மரத்தினுடைய இலையையோ காயையோ பழத்தையோ பிடுங்குகிற போது அது அவ்வளவு வலி வேண்டியவன் உணர்வதில்லை, கொஞ்சம் உணருது. ஜேசி போஸ்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அகில உலக பிரசித்தி பெற்ற இந்திய சயின்டிஸ்ட், அவர் தான் முத முதல்ல தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டுன்னு கண்டுபிடிச்சார். அதை அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணார். எப்படின்னா, டு நாட் பீட் யுவர் ஒய்ஃப் ஈவன் வித் அ ரோஸ் பிகாஸ் ஹூ நோஸ் ஹூ வில் சஃபர் மோர். ஒரு ரோஜா பூவை வைத்து கூட உங்கள் மனைவியை அடிக்காதீர்கள், ஏனென்றால் மனைவிக்கு வலிப்பதை விட ரோஜா பூவுக்கு அதிகமாக வலிக்கும் அப்படின்னு. அதாவது தாவரங்களுக்கு உணர்வு உண்டுங்கிறத அவர் அந்த மாதிரி அழகாக சொன்னார். ஆனால் அது உண்மைதான். ஆனால் அந்த வலி உணரக்கூடிய ஆற்றல் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அளவு தாவரங்களுக்கு இல்லை. அந்த வியானம் நம்மளுக்கு ஆப்சண்ட்டு. அதனாலே நீங்கள் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்லாம், நெல் அறுக்கலாம், கடலை சாப்பிட்லாம், காய் சாப்பிட்லாம், கிழங்கு சாப்பிட்லாம், அது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை. ஆனால் அந்த 10% பாதிப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரிஷி,
முனிவன் என்ன பண்ணுறான், எனக்கு அந்த சாப்பாடும் வேண்டாம், காஞ்ச சருகு மட்டும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுவான். கிருஷ்ணனை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற யசோதையும் நந்தகோபனும் 12,000 ஆண்டுகள் பூர்வ ஜென்மத்திலே காய்ந்த இலைகளை மட்டுமே உண்டு தவம் செய்தார்களாம். பகவான் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டபோது நீ எங்களுக்கு பிள்ளையாக வளர வேண்டும் என்று கேட்டாங்க. பெறுகிற பாக்கியம் தேவகிக்கும் வசுதேவனுக்கும், வளர்க்கிற பாக்கியம் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும், அப்படி தவம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம போல் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு மனப்பான்மை இருக்கிறது இல்லை. நீங்கள் கீரை வாங்குகிற போது நல்ல கொழுந்து கீரையாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம், நல்ல காஞ்ச சருகுகளை கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணனை வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது கீரை வாங்குகிறாங்களா? கத்திரிக்காயில் முதற்கொண்டு பூச்சி இருக்கக்கூடாது, இளம் காயாக வேணும், பிஞ்சு காயாக வேணும், அப்படி தான் கேட்குறோம். நமக்கு இன்னும் பக்குவம் வரல. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த வியானன் கூட அதிகம் செயல்படாத ஒரு புல்லுக்கு சமமாகத்தான் ஒன்று நினைக்கிறேன் ராவணா, நீ அவ்வளோ கம் டவுன் டு தேட் லெவல் என்று சொல்லி அது 8வது காரணம். 9, அந்தரத்தக என்ற சப்தம் நெஞ்சை குறிக்கும். அந்தரத்தக அப்படின்னா இடையிலேன்னு ஒரு அர்த்தம், நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது என்ன என்றால், இந்த மனசாலே உன்மேலே எனக்கு காதல் வராது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த புல்லை போல் நான் உன்னை நினைக்கிறேன், இந்த எப்படி எனக்கு இந்த புல் மேலே காதல் வராதோ அதே மாதிரி உண்மையிலையும் காதல் வராது எனக்கு அப்படின்னு. ராவணன் வந்து அவகிட்ட போகிறபோது 10 தலையோடு போகிறதில்ல, அவன் மன்மதன் போல் வேஷம் எடுத்துகிட்டு போவான், அழகாக போய் நிற்பான், ஆனால் அவன் மனசு கலையலை. ஆஞ்சநேயர் முத முதல்ல சீதையை பார்த்தபோது இதான் நினைக்கிறார், இவ்வளவு அழகான வடிவெடுத்து வந்து நிற்கிறான், காசு பணம் தங்கம் ரத்தனமெல்லாம் கொட்டி குமிக்கிறான், இந்த ஸ்தானத்தில் வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் கட்சி மாறிடுவான், ஆனால் இவளோ மாறவில்லை, அந்த ராமனுக்கு ஏற்ற மனைவி இவள்தான், இந்த சீதை கேற்ற கணவன் அவன்தான் என்று அனுமன் முடிவுக்கு வர்றார். அப்போது சீதையை நினைக்கிறாளா, இந்த புல் மேலே எனக்கு எப்போ காதல் வராதோ அதே மாதிரி உன் மேலே எனக்கு காதல் வராது அப்படின்னு ராவணனையும் புல்லையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறான். ராவணன் வந்து ஒரு பிராமணன், பிரம்மாவுடைய வம்சத்தில் பிறந்தவர், அவன் கையெழுத்து போடுற போது ராவண பிரம்மான்னு கையெழுத்து போடுவான். நாரதர் வந்து அவனுக்கு தாத்தா வேணும், அவரும் பிரம்மாவுடைய குமாரர், மானசகுமாரர், பிரம்மகுலத்திலே பிறந்தவர்கள் பிராமணர்கள் அப்படி சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அவனுடைய நடத்தை எப்படி இருக்குது, ஒரு பிராமணன் மாதிரி இல்லை, மிலேச்சனை விட மோசமாக அவன் பண்ணிக்கிறான். அப்போ ஒரு பிராமணனை ஒரு சத்திரியன் கொன்ற கதை ராமாயணம் என்று சொல்லுவார்கள், ஏன்னா ஒரு பிராமணனுக்குரிய பிஹேவியர் அவனுக்கு இல்லை. ஆனால் நீ வந்து இந்த மாதிரி மாற்றான் மனைவி மீது ஆசைப்படுறதுனால உன்னை புல்லை விட நான் மோசமாக நினைக்கிறேன் என்று அவன் சொல்கிறேன். அடுத்து 10, அறிவற்றவன் பசுவுக்கு சமமானவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. இது வந்து நரசிம்ம உபநிஷத்தில் இருக்குது. அதுக்கு ஸ்லோகம் எப்படி வருதுன்னா, ஞானேன ஹீனகா பசுபிகி சமானக, அறிவில்லாதவன் பசுவுக்கு சமம். அதான் வாத்தியார் வையும்போது மாடு மாடு எருமை மாடு வந்து உக்காரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் மாடுன்றாங்க அப்படின்னா, பசுவானது வணக்கத்திற்குரிய விலங்கு, 33 கோடி தேவர்களும் அதில் இருக்கிறார்கள், ஆனால் 6வது அறிவு அதுக்கு இல்லை. அதுபோல் 6 அறிவு உள்ள மனிதன் குணத்தினாலே தீயவனாகி விடுகிறான் என்றால் அந்த மாட்டு லெவலுக்கு அவன் இறங்கிடுறான். அதனால் அறிவற்றவன் மாட்டுக்கு சமம் என்று நரசிம்ம உபநிஷத்திலே சொல்லியிருக்கு. இந்த புல் தான் மாட்டுக்கு இறை, நான் எதுக்கு இந்த புல்லை போடுறேன்னா, நீ ஒரு மாடுடா புல்லை தின்றா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போகிறீங்க, உங்கள் மேலே அவங்க மதிப்பு வச்சுருக்காங்களா பிரியம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்குறாங்க இல்லையா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுக்குற சாதத்தில் ஒரே கல்லாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம், கொடுக்குற காப்பி ஒரே தண்ணி பாலாக இருக்குன்னு வச்சுக்குவோம், சர்க்கரையே இல்லைன்னு வச்சுக்குவோம், மறைமுகமாக புரிஞ்சுக்க வேண்டியதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் கெட் அவுட், வி டோன்ட் லைக் யூ, அதுதான் அவங்க மறைமுகமாக தெரிவிக்கிறாங்க இல்லையா. அப்படி இல்லாமல் சப்போஸிங் தே கிவ் தேர் பெஸ்ட்டு,
ஒரு ஸ்வீட்டு செஞ்சு நெய் கொண்டாந்து விட்டு நல்ல சாம்பார் வச்சு நல்ல சாதம் வச்சு போடுறாங்கன்னா அவங்க இட் மீன்ஸ் தே லவ் யூ. இப்போ சீதை ராவணனுக்கு என்ன கொடுக்குறா, புல்லை கொடுக்குறா, இந்தா புல் அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ ஜிடி நாயுடு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் செய்ய முடியாத ஒரு காரியங்களை செஞ்சார். அவர் ஒரு முறை கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஒரு செமினார் நடத்தினார், ஒரு 10 நாள். அப்போ என்னுடைய தியாகராஜ கல்லஞ்சி வாத்தியாரெல்லாம் போயிருந்தாங்க. அப்படி தான் எனக்கு தெரியும், அது என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னேன், நான் போயிருந்தேன். அப்போ வந்து 10 நாள் செமினார் முடிஞ்ச உடனே 10வது நாள் அவர் பேசினார். பேசும்போது உணவு பஞ்சம், உணவு பஞ்சம்னு சொல்கிறாங்களே, எவ்வளவோ புல் வைக்கலாம் இருக்குது, அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்லாம்லே அப்படின்னாரு. ஒரு ஆசிரியருக்கு கோபம் வந்துடுச்சு, நாங்கள் என்ன மாடு நினச்சிங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த 10 நாள் நீங்கள் எதை சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் தான் சாப்பாடு போட்டிருக்கார், வக்கீல் புல்லெல்லாம் அழகாக வந்து சீசன் பண்ணி சேர்க்க வேண்டிய உணவு பதார்த்தங்கள்லாம் சேர்த்து மிளகு சீரகம் எல்லாம் பண்ணி, அது என்ன கூட்டுனே தெரியாது, ரொம்ப சுவையாக சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது எங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னார், இப்படி பண்ணிவிட்டாங்க அந்த ஆள். அதாவது முதல்ல வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அப்புறம் டீச்சிங் அப்புறம் கொடுக்குறான். அப்போ எங்களால் ஒன்றும் பேசவே முடியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவர் கேட்டாராம், தக்காளி கூட தான் மாடு சாப்பிடுது, நீங்கள் ஒரு மாட்டுக்கு முன்னாடி தக்காளி போடுங்க அழகாக சாப்பிடும், அதுக்காக மாடு திங்கிறதுன்னு தக்காளி சாப்பிடாமல் இருக்கமா, தண்ணி கூட தான் மாடு குடிக்குது, நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கமா, இந்த உணவு இன்னாருக்கு தான் யார் யார் நியமனம் பண்ணுறது அப்படின்னு அவர் ஜிடி நாயுடு கேட்டதாக சொல்லுவார்கள். இது எனக்கு வந்து ஒரு பைபாஸ் மெமரி தான். ஆனால் உலகத்தில் இப்போ ஜிடி நாயுடு சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் நாளைக்கு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போய் புல் வெட்டி சோறு போட்டிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், தட் மீன்ஸ் யூஆர் இன்சல்ட்டிங் மீ. அது மாதிரி இங்கே ராவணனுக்கு புல்லை போடுறா சீதை, இந்த புல்லை திங்கிற மாடு தாண்டா நீன்னு காட்டுறா மறைமுகமாக. ஒரு அயோக்கியன்ட போய் ஓப்பனாக நீ மாடுடான்னு சொல்ல முடியுமா? அவனை விட பலசாலியாக இருந்தால் சொல்லலாம். அவன் வந்து கோபம் வந்தால் மனிதர்களை பிடிச்சி தின்றுவான் அவனை. இந்த ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தவத்தை கெடுத்தால் மட்டும் பரவாயில்ல, எங்களையே பிடிச்சி சாப்பிட்றான் அவன், அவனுக்கு மனித கறி உயிரோடு வேணும். ஒரு முனிவரை பிடிச்சான்னு தலையை அந்த பக்கம் தொங்க விட்டு ரெண்டு காலம் இந்த பக்கம் வச்சு கடிச்சிட்டுமா கரும்பு திங்கிற மாதிரி அவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்போ ஃப்ரெஷ் ஹியூமன் ஃப்ளெஷ் அவனுக்கு ரொம்ப இஷ்டம், அவங்ககிட்ட யார் பேச முடியும்? அதனால் இப்படி இன்டைரக்டாக தான் நடக்க முடியும், புல்லை போட்டு நீ மாடுடான்னு சொல்கிறான். இது 9வது அர்த்தம், 10வது அர்த்தம் சாரி. 11, இந்த ராவணனை வையிறபோது காட்டில் உள்ள சிங்கம் நரி முயல் இவற்றுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று ராவணனுக்கு கிடைச்ச வசவில் ஒன்று. அப்போது இங்கே ராவணன்கிட்ட அவன் மறைமுகமாக சொல்கிறா, தோற்றத்தினால் மட்டும் ஒருவனுடைய ஜாதி நிர்ணயிக்கப்படுவதில்லை. இப்போ அரக்கர்கள் பூமியிலே இன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை. மனிதர்களில் யாரெல்லாம் துர்க்குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அரக்கர்கள் தான், ராட்சஸர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இப்போது ஜாதகம் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகர் தேவ வேளையிலே பிறந்தார், மனுஷ வேளையிலே பிறந்தார், ராட்சச வேளையிலே பிறந்தார்னு எழுதியிருப்பாங்க. யோசிச்சுருங்க, என்னென்னா காலத்தை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள், தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம்னு சொல்லுவாங்க. அந்த வேளையில் பிறக்கிறவனுக்கு அந்த குணம் இருக்கும். சில மகான்கள் இருக்கிறார்கள், தியாகம் செய்வார்கள், இந்த கை விரல்லாம் முண்டு முண்டாக பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, விரலை சேர்த்து வச்சா கேப் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, முருங்கைக்காய் மாதிரி இருக்கும். அவங்கள பற்றி சாமுத்ரிகா சாஸ்திரம் என்ன சொல்லுது, தியாகசீலோ உத்தோ நரகா. அப்படி விரல்கள்லாம் வந்து முண்டு முண்டாக இருக்கிறவன் தியாக மனப்பான்மை உள்ளவனாக இருப்பான், பிறருக்கு தானம் கொடுப்பவனாக இருப்பான் அப்படின்னு. அப்படி இல்லாமல் விரல்களை சேர்த்து வச்சிங்கன்னா தண்ணி ஒரு சொட்டுக்களை விழுகாது, அந்த மாதிரி கையெல்லாம் உண்டு, அவங்க ஈய மாட்டாங்க, ரொம்ப கருமிகளாக இருப்பாங்கன்னு சொல்லுது. இது ஜென்ரல்லாம், இதில் சிறப்பு எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அது சில ரேகைகளால் வரும். அதுபோல் குணத்தினாலே ஒரு மனிதன் அரக்கனாகிறான். ராவணன் பிறப்பினாலே பிராமணன்,
குணத்தினாலே அரக்கன். இப்போது நான் என்ன சொல்கிறேன், சீதை சொல்கிறா நீ அரக்கன் கூட இல்லை, அதை விட மோசமானவன், நீ வந்து மிருகத்துக்கு சமம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த புல்லை போடுறாள் என்று சொல்கிறேன். அடுத்து 12வது அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ராவணன் சீதையை வந்து கவர்ச்சி பண்ணும்போது இந்த இலங்கை உனக்கு தான், நீ சரின்னு சொன்னால் நீ தான் எனக்கு பட்ட மகிழ்ச்சி, நான் குபேரனை அடித்து கொள்ளவடித்து வாங்கிட்டு வந்திருக்கிற குபேர ரத்தனங்கள் தங்கம் குவியல்கள் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு காட்டுறான். ஏன்னா சாதாரணமாக பொருளாசை மனிதர்களுக்கு உண்டு, எதுக்கும் மசியாதவனை பணத்தை காட்டி மசிய வச்சிடறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 100000 கொடுத்தீங்கன்னா அவன் சரின்றுவான் அந்த காரியத்துக்கு. அதுபோல் சீதையினுடைய மனசு திருப்புறத்துக்கு அவன் தனம் ரத்தனம் தங்கம் இவற்றை கொடுத்து ஆசை காட்டினான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, நீ கொடுப்பதாக சொல்லும் தங்கமும் வைரமும் அந்த செல்வ குவியலும் எனக்கு புல்லுக்கு சமானம்ன்ற, ஐ டீம் தம் ஈக்குவல் டு எ கிராஸ் அப்படின்ற. உன்னுடைய தங்க கஜானாவை பார்த்து நான் மயங்க மாட்டேன், உன் வைரத்தை பார்த்து நான் மயங்க மாட்டேன், உன் ஆட்சி பீடத்தை பார்த்து நான் மயங்க மாட்டேன். ஆனானப்பட்ட அயோத்தியா சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தவன் நான், இதை பார்த்தா மயங்க போகிறேன் என்பதை காட்டுவதற்காக புல்லை போடுறான். உன்னுடைய செல்வங்கள் என்னுடைய புல்லுக்கு சமம் என்று சொல்கிறான். அதன் திருநமந்திரத்தக கிருத்துவா அப்படின்றான். மகான்கள் அப்படி தான் நினைப்பாங்க. வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார், வைஷ்ணவத்தில் பெரிய மகான் ஆச்சாரியர். அவர் டெய்லி உஞ்சவிருத்திக்கு போவாராம். உஞ்சவிருத்தினா யாசகம் பண்ணி சாப்பிட்றது. அப்படி போகிறபோது இவர் மேலே மரியாதை உள்ள ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணாராம், அவர் அரிசி போடும்போது அந்த அரிசியில் நிறையா தங்க ஆபரணங்களை கலந்து போட்டு விட்டாராம். பாப்பம் செலவுக்கு வச்சுக்கிட்டோம் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இவர் அதெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்காம கொண்டு வந்து மனைவியிட்ட கொடுத்துட்டார் சமைக்க பண்ணணும். அந்தமாக எடுத்து பார்த்தா ஒரே தங்கமாக இருக்கு, சுவாமி தானே தங்கமாக இருக்குது அப்படின்னாரான். தங்கமாக குடும்பம் யோசனை பண்ணிப்பா, ஓ அந்த பணக்கார வீட்டில் போட்டிருப்பாக போல்றாரு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரா, ஒரு விளக்க மாத்து குச்சி எடுத்து அந்த தங்க ஆபரணங்களெல்லாம் அதில் குத்தி எடுத்தாராம். வளையல் நெக்லஸ் எல்லாம் குத்தி எடுத்து கொண்டு போய் குப்பத்தொடல போட்டு வந்துட்டார். அதை கையால் கூட தொடல. பக்குவமடைந்த ஆத்மாக்கள், பணத்துக்கு மயங்காதவர்கள். மகாத்மா காந்திக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணான் வெள்ளக்காரன், நீ மட்டும் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீன்னா உனக்கு இத்தனை கோடி தர்றோம், ஒரு தீவையை விலைக்கு தர்றோம்னு சொல்லி பார்த்தான். அட போய்யா, நான் 4 முளை துண்டு போதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேட்டி கட்ட தெரியாதா, தலையில் தொப்பி வைக்க தெரியாதா, என்கிட்ட வந்து பணத்தாசை கட்டுற நீ அப்படின்ட்டார். அது மாதிரி ராவணன் தருவதாக சொன்ன செல்வ குவியலை ஒரு புல்லுக்கு சமமாக நான் மதிக்கிறேன் என்பதை காட்ட அவள் வந்து புல்லை போட்டான். இது 12வது அர்த்தம். நம்பர் சரியாக வருதா, அதாவது ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள் அப்பப்போ. அடுத்து 13வது அர்த்தம் என்ன அப்படின்னா, ராமன் தொடர்ந்து வராமல் இருந்தால் என் தலை ஜடாமுடியை வைத்து தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து போவதாக நான் இருக்கிறேன், நான் செத்து போனாலும் போவனே தவிர உனக்கு மனைவியாக மாட்டேன் அப்படின்னு அவள் பலமுறை சொல்லியிருக்கிறாள். அப்போது உயிர் வாழ ஆசை எனக்கு இல்லை. காஞ்சி பெரியவர் சொல்லுவார், உடலெல்லாம் குஷ்டரோகம் வந்து புழுத்து அழுகி வடியக்கூடிய ஒரு மனிதன் சாலையோரத்திலே பிச்சைக்காரனாக படுத்திருக்கிறான், அவன் எதிரே அலுமினியத்தில் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் பிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன புலம்புறான்னா, எனக்கு சாவு வராதா, நான் சாக மாட்டேனா என்று சொல்லி புலம்புகிறான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது இவன் சாலையோரம் படுத்திருக்கிறான், 2 லாரி ரோட்டில் எதிரெதிர வருது. ஒரு லாரி அந்த லாரியோடு மோதுவதை தவிர்ப்பதற்காக ஓரமாக திருப்புறான். திருப்புகிற போது இவன் படுத்திருக்கிற இடத்துக்கு நேராக அந்த டயர் வருது. உடனே இவன் என்ன பண்ணுறான், கிட்டுக்கிட்டுன்னு உருண்டு பிளாட்ஃபார்மில் ஏறி படுத்துக்கிட்டான். அப்போ ரோட்டில் போகிற ஒருத்தன் கேட்குறான், இப்போ தானையா நீ சொன்ன எனக்கு ஒரு சாவு வராதான்னு, சாவு தான் உன்னை தேடி வந்துச்சேயா, ஏயா ஓடுற அப்படின்னு, போயா பிச்சை போடுறதுக்கு முடிஞ்சால் போடு இல்லாட்டி பிச்சாமல் போய்கிட்டு. அப்போது உயிரை வெறுத்து உடலெல்லாம் அழுகி கிடக்கக்கூடிய குஷ்டரோகி கூட
நிஜமாக சாவு வரும்போது வாழத்தான் விரும்புகிறான், சாக விரும்பலை. அப்படி இருக்கிற போது சீதை என்ன பண்ணுறா, ராமன் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி தற்கொலை பண்ண தயாராக இருக்கிறாள். அப்போ தன் உயிர் புல்லுக்கு சமம் என்பதை காட்டுவதற்காக அந்த புல்லை போட்டாள் அப்படின்ற. நாம் எல்லாம் உயிரை ரொம்ப போற்றி பாதுகாக்கிறோம். ஒரு கொசு கடித்தா கொசு விரட்டுறோம், கொசு வலை கட்டுறோம். ஒரு எலி வந்தால் அதை அடிக்கிறோம். ஒரு பாம்பு வந்தால் ஒரு பாம்பு அடிக்க பத்து பேர் சேர்ந்து அடித்து போடுறோம், எங்கே நம்மளை கடிச்சிருமோ அப்படின்ற பயம். இந்த ரோட் சென்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, சாலை விதிகள், அதெல்லாம் எதுக்கு? மனித உயிர்களை பாதுகாக்க தான். அடுத்தாப்புல பெரியம்மை சின்னம்மை பல வியாதிகளுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, அந்த மருந்து சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் எந்த மருந்தை பார்த்தாலும் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டுருவார். அவருக்கு இல்லாத வியாதிக்குரிய மருந்தாக இருந்தால் கூட எடுத்து வாயில் போடுவார். எதுக்கியான்னு கேட்டால் ப்ரிவென்ஷன் தான் அப்படிம்பார். பெண்களுக்கு மாத விளக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரு லேகியம் ஒரு வீட்டில் இருந்தது. அதை பார்த்தார், அதை படித்து பார்த்தா இது ஜீவக்கருவிகளை பலப்படுத்தும்னு இருந்துச்சு. உடனே உருட்டி வாயில் போட்டார். இது மாத விளக்கக்கூடிய மருந்தியானா அது ஜீவக்கருவிகளை பலப்படுத்தும்னு போட்டிருக்கேன். இந்த உயிரும் உடம்பும் மனுஷனுக்கு அவ்வளவு தூரம் வந்து பிரியமாக இருக்கு. ஒரு பஸ்ஸில் உட்காரும்போது ஒருத்தர் நம்ம மேலே சாஞ்சி உட்காந்தானே, ஏ தள்ளி உட்கார அப்படிங்கிறோம். நம்ம உடம்புக்கு சேதம் ஏற்படக்கூடாதுன்னு. அப்படி இருக்கையில் சீதை சொல்கிறா, இந்த உயிர் எனக்கு பொருளுக்கு சமம் என்று. 14, இந்த இலங்கை அழிய போகிறது, உன் துர்புத்தியினாலே என்னை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறாய். இந்த இலங்கை அழிய போகிறது, இனிமேல் நீ வந்து ஒரு குடிசையை கட்டி தான் வாழணும். குடிசை கட்டுறதுக்கு இந்த மாதிரி இலையும் தலையும் தான் உனக்கு உதவும். இனிமேல் உனக்கு புல் தான் உதவி செய்யும் போ என்று நினைவூட்டுவதாக புல்லை கொண்டு போட்டாள் அப்படிங்கிறேன். இப்போ ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறான், அவன் தொடர்ந்து பெரிய குற்றங்கள் செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நண்பன் என்ன சொல்லுவான், இந்த வாழ்வு ரொம்ப நாள் நிலைக்காதுப்பா, சீக்கிரமே நீ வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும், அதனால் கொஞ்சம் பணத்தை தனியாக போட்டு வச்சுக்க வாடகைக்கு அட்வான்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பர்ணசாலைன்னு சன்ஸ்கிருத்தில் சொல்லுவாங்க. பர்ணசாலைன்னா பர்ணம்னா இலை, இலையினாலே கூரை வையப்பட்ட வீடு. முனிவர்கள்லாம் அதில் தான் வாழ்வாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வந்துட்டாங்க, பஞ்சவடியிலே தங்குகிறார்கள். பஞ்சவடினா 5 ஆலமரம்னு அர்த்தம். வட்டவருஷம்னா ஆலமரம், பஞ்சவடினா 5 ஆலமரம். ஒரு ஆலமரமே நிழல் நிறையா தரும். 5 ஆலமரம் ஒன்றோட ஒன்று கிளை கவுர்த்து இருந்தால் ஒரே நிழல் மயமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம இருக்கலாம்னு சொல்லி இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பஞ்சவட்டியிலே நம்ம தங்குறதுக்கு ஒரு குடிசை போடணுமே அப்படின்னு ராமன் லக்ஷ்மணன் பேசிகிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மணன் சொன்னால், நீங்கள் போய் ஆற்றுக்கெல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு. ராமன் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு அழகான குடிசை கட்டிட்டான் லக்ஷ்மணன். ராமன் உள்ளே போய் பார்த்தா, ஏய் என்னப்பா இவ்வளோ அழகாக செஞ்சுருக்க, வெறும் மூங்கில் மரக்கிழை இலையை வச்சு கட்டிடுவான். மழை பெஞ்சால் கூட ஒரு தண்ணி உள்ளே விழுகாது. இன்றைக்கி அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங்கில் நம்ம சென்ட்ரிங் போட்டு வீடு கட்டுறோம், மழை பெஞ்சால் ஒழுகுது, பாத்திரத்தை வச்சு பிடிக்கிறோம். சில வீடுகள் அப்படியே உள்ளே போயிடுது. சமீபத்தில் சென்னையில் கேள்விப்பட்டேன், ஒரு 6 மாடி கட்டணம் குபீர்னு உள்ளே போயிடுச்சு. ஆனால் லக்ஷ்மணன் கட்டின அந்த குடிசையிலே மழை நீர் நுழையாதான். அதில் ராமனுக்கும் சீதைக்கும் பெட்ரூமு தனியாக, கிச்சனு, யாரும் கெஸ்ட்டு வந்தால் பேசுகிறதுக்கு டிராயிங் ரூமு, ரெஸ்ட் ரூமு, இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கான். ராமன் ஆச்சரியப்பட்டு போகிறான், லக்ஷ்மணா உனக்கு இதெல்லாம் எப்படிப்பா தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வசிஷ்டர் தானே பாடம் படித்தோம், இது எனக்கு தெரியாதே, உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அப்போ லக்ஷ்மணன் சொன்னான், ராமண்ணா நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற போது நான் முனிவர்களுடைய ஆசிரமங்களில் போய் முனிவர்கள்ட்ட ஏதாவது படிச்சுக்குவேன், எப்படி குடிசை கட்டுறதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அதான் பர்ணசாலைங்கிறது. அப்போது ஏழைப்பட்டவன் வந்து இலைகளையும் களிகளையும் வைத்து தான் வீடு கட்ட வேண்டும். இனிமேல் உனக்கு இலை வீடு தான் அப்படின்னு காட்டுறதுக்காக புல்லை போட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம். 15, ஒரு பெரிய கொடியாக மரமாக வளரக்கூடிய ஒரு தாவரமானது முதல்ல சின்ன தளிராக தான் முளைக்கும். ஆலமரம் ஆலம் விதையை போட்டிங்கன்னா அது முளைக்கும் போது ஒரு சின்ன செடியாக தான் முளைக்கும்.
அப்புறம் தான் வளர்ந்து பெருசாக கிடையும் கப்பும் கௌரவமாகுது. அதுபோல் இந்த ஸ்லோகத்துக்கு பின்னால் நான் சொல்ல போகிற அறிவுரைகள் எல்லாம் ஒரு பெரிய ஆலம்பரம் போல், இந்த ஒரு ஸ்லோகம் முதல்ல தளிரக்கூடிய அந்த செடி போல். இது புல்லுன்னு நினைக்காத, நிறைய அறிவுரைகள் உனக்கு காத்திருக்கு என்று சொல்லி சீதை சொல்கிறான். பின்னால் வர அந்த பகுதிகள்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு இடத்துல கேட்குறா, உன் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய உன் ஆசை நாயகிகளை நீ எப்படி போற்றி பாதுகாக்கிறாய், அங்கே சுற்றிலும் காவல், காவல்காரனுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் தொடர்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அழகில்லாத காவல்காரர்களை போட்டிருக்கேன், அங்கவீனமானவன் குள்ளன் குரளன் போட்டிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி தானே மற்றவன் நினைப்பான், நீ மட்டும் மற்றவன் முன்னாடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படிப்பட்ட அறிவுரைகளாகிய பெரிய ஆலமரத்துக்கு இது இப்போ தான் முளைவிடும் தளிர் என்பதாக அந்த புல்லை போட்டாள் என்று 15வது அர்த்தம். அடுத்து 16, ஒருவேளை தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு, நம்ம இவ்வளோ காரியம் பண்ண பிறகு இதுக்கு மேலே ராமனோட சமாதானமாக போக முடியாது, சீதையை திருப்பி கொடுத்தா கூட அவன் சமாதானம் ஆக மாட்டான் என்கிற ஒரு நோக்கம் உனக்கு இருக்குமானால் அப்படி நினைக்காத. ராமன் குற்றங்களை பொறுக்கக்கூடியவன். ஒரு சிறு துரும்பை கடலிலே போட்டால் அது எப்படி அந்த கடல் அலையானது துரும்பை கரைக்கு தள்ளிவிடுமோ, அதுபோல் நீ செய்த இந்த மகா அபராதத்தை அவர் பொறுத்து கொள்வார். இட் இஸ் நெவர் டூ லேட் வித் காட், யூ கோ அண்ட் அப்பாலஜைஸ் டு ஹிம் அப்படிங்கிற அர்த்தமாக, நீ செய்த இந்த மகா அபராதத்தை ஒரு புல்லுக்கு சமமாக தான் அவர் நினைப்பார் என்று சொல்கிறார். இப்போ ராமன் கடலிலே அணை கட்டி வானரங்களோடு இந்த கரைக்கு வந்துட்டான், நாளைக்கு யுத்தங்கிற போது இன்னொரு தடவை நம்ம ஒரு தூது விட்டு பார்ப்போம் என்று சொல்லி அங்கதனை அனுப்புகிறான், வாலி மகன் அங்கதனை. இது மற்ற வானரங்களுக்கு பிடிக்கலை, என்ன சாமி 9 மாதம் உங்கள் மனைவியை வச்சு இம்சை பண்ணியிருக்கான், அவனை போட்டு தள்ளுறதை விட்டுவிட்டு இன்னும் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறியேன்னு. இல்லைப்பா, குற்றவாளிக்கு அதிகபட்சம் வாய்ப்பு கொடுக்கணும். அங்கதண்டை என்ன சொல்லிவிடுறான், இப்போவும் சொல்கிறேன் என் மனைவியை திருப்பி கொடுத்துட்டா உன்னை அடிக்க மாட்டேன், நீ 9 மாதம் அவளுக்கு கொடுமைப்படுத்தினதை மறந்துடுவேன் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிடுறான். அவளுக்கு மன்னிக்கக்கூடிய மனசு, ஃபர்கிவிங் நேச்சர். சரணாகதி சாஸ்திரத்தில் சொல்லுது, ஒருத்தன் வந்து ஒரு அருவாளோடு வர்றான், அந்த அருவாளில் ரத்தம் சொட்டுது. ஒருத்தங்கிட்ட வந்து, ஐயா உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். எதுக்குயா மன்னிப்பு, இப்போ தான் உங்கள் மகனை வெட்டி போட்டு வந்திருக்கேன், என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னால், ஈரம் புலராத கையோடு ரத்தம் சொட்டும் அருவாளோடு வந்து காலில் விழுந்தாலும் அவனை காக்க வேண்டும். சரணாகதி லட்சணம். சரம ஸ்லோகம்னு சொல்லுவாங்க, சரம ஸ்லோகம் என்றால் சிறந்த ஸ்லோகம்னு இருக்கும், கடைசி ஸ்லோகம். ராமாயணத்தில் ஒன்று இருக்குது, மகாபாரதத்தில் ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் வந்து வைஷ்ணவத்தில் உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் தீட்சை வாங்குகிற போது, சமாசனம் வாங்குகிற போது, மகாபாரதத்திலிருந்து சர்வதர்மானு பரித்தேஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷாமி மாசுச்சகன்னு அதை சொன்னான். கீதையில் 18 அத்தியாயத்தை உபதேசம் பண்ணி அது அர்ஜுனுக்கு மண்டையில் ஏறலை. கடைசியாக கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் வேணாண்டா, நீ என் காலில் விழுந்தால் போதும், உன்னை காப்பாற்றுறேன்னா. அதுமாரி அதுபோல் சக்கரதேவ பிரபன்னாமிப என்று ராமாயணத்தில் ராமன் சொல்கிறான், நீ ஒரு தடவை வந்து சரணடைஞ்சால் கூட உன்னை நான் காப்பாற்றுவேன்னு. ஏதது விரதம் மமங்கிறான், இது என்னுடைய விரதம், என்னை வந்து காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டான்னா அவன் எனக்கே பாவம் பண்ணியிருந்தால் கூட அபராதம் பண்ணியிருந்தால் கூட நான் பொறுக்கிறேன். அதனால் நீ பண்ணின குற்றத்தை கடலிலே வீசி எறியப்பட்ட துரும்பு போலே அவர் நினைப்பார்கிறத காட்டுறதுக்காக அப்படி புல்லை போட்டாள் அப்படின்னு. அடுத்தது சீதை என்ன சொல்கிறார், நான் மகாலட்சுமி. மகாலட்சுமியை பார்த்தா ராவணன் கும்பிடுவான். அங்கே அனுமான் சீதையை தேடி இலங்கைக்கு போனபோது புஷ்ப விமானத்தை பார்க்குறான். அந்த புஷ்பக விமானத்தில் மகாலட்சுமிக்கு கஜலட்சுமிக்கு ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு பூஜை அறை மாதிரி செட்டப் பண்ணியிருக்கான் ராவணன். அப்போ அனுமார் பார்க்குறாரு, லோகமாதாவாகிய மகாலட்சுமியை விக்கிரகம் வைத்து வழிபடுகிறான், அதே லோகமாதாவாகிய சீதையை
தூக்கி கொண்டு வச்சு காம வசனங்கள் பேசுகிறான். இது என்ன ஒரு அறிவின் மீன்? அப்போது இவன் மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் அதை வந்து ஒரு புல்லை போல் கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதுக்காக புல்லை போட்டானான். இப்போ சாம்பாரில் ஒரு துரும்பு கிடக்குது, அப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டு விரலை இப்படி தூக்கி போடுறோம். சாதத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு இலை கிடக்குன்னா அதை எடுத்து போடுறோம். ஒரு புல்லை போல் உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த காமக்ரோதங்களை கிள்ளி எறிவாயாக என்பதாக அவள் அப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 18, இந்த பேச்சு வழக்கில் ஒருத்தன் தோற்று போயிட்டான்னு சொல்கிறதுக்கு அவன் மண்ணை கவிட்டான்னு சொல்லுவாங்க. அது என்ன மண்ணை கவருது? இலங்கையும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் மேட்சில் மோதியது, இலங்கை மண்ணை கவியதுன்னு எழுதுகிறான், தினத்தந்தியில் எழுதுகிறான். அப்படின்னா இந்த இலங்கை அணியை சேர்ந்தவர்கள்லாம் தரையில் விழுந்த ஆளுக்கு ஒரு கை மண்ணை வாயில் போட்டுட்டு வந்தாங்கன்னு அர்த்தமா? மண்ணை கவியதுன்னா என்ன அர்த்தம்? தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது உருவகமாக சொல்கிறாங்க. என்னென்னா கீழே ஒருத்தன் விழுகிறான், விழும்போது அவன் வாய் மூக்கெல்லாம் மண்ணில் படுது இல்லையா, ஒரு கொஞ்சம் மண் துகள்கள் வாயில் போகும், அதில் மண்ணை கவிட்டான்னு சொல்கிறது. அது மாதிரி தோற்று விட்டவன் தரையிலே விழுந்து வாயிலே மண்படும்படியாக விழுவதாகையாலே மண்ணை கவிட்டான்னு சொல்கிறது உண்டு. இதே போல் மண்ணை கவி விட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக புல்லை கவி விட்டான் என்று சொல்வது வடமொழியிலே ஒரு பழக்கம். நீ ராமனோட மோதிர, நீ புல்லைத்தான் கவ போகிற, உன்னால் வெற்றி அடைய முடியாது என்பதை காட்டுவதற்காக அந்த புல்லை தூக்கி போட்டார் என்று சொல்லலாம். வின்ஸ்டன் சர்ச்சில் உலக மகா யுத்தம் நடந்துகிட்டு போது இவங்க அணி தோற்கிற மாதிரி இருக்குது, ஹிட்லர் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இவர்களுடைய அணியினரெல்லாம் வந்து மனசு ரொம்பவும் துவண்டு போயிருக்கிறார்கள். அப்போ பார்லமெண்ட்டுக்குள்ளே நுழையும் போது வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணுவானா, உள்ளே நுழையிற போதே இப்படி ரெண்டு பேரில் காட்டி நுழைவான், வி ஃபார் விக்டரி, வி ஃபார் விக்டரி. அப்போ சொல்லுவானா, எதிரி இப்போ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் கடைசி வெற்றி நமக்கு தான், இறுதி வெற்றி நமக்கே, வி ஃபார் விக்டரின்னு சொல்லுவோம். அதுபோல் இவள் சீதை உனக்கு வி ஃபார் தோல்வி என்று புல்லை போட்டு காட்டுறாள், நீ புல்லைத்தான் கவ போகிறேன் என்று, அது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாமா. 20, இந்த நாட்டில் பூமியை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. பூமாதான்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிற போது முதல்ல பூமியை தொட்டு கும்பிடுவாங்க. இந்த பூலோகத்தை அவன் அரசாளுகிறான், இந்த பூமி தெய்வம் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. வேதாந்த தேசிகர் பூஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அதில் பூமாதேவியினுடைய பெருமையை பல வகையாக சொல்கிறார். அவர் சொல்லும்போது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உடுத்துகிற துணி, உட்காந்துருக்கிற நாற்காலி, ஃபர்னிச்சர் எல்லாம் பூமியிலேருந்து வந்தது தான். நீங்கள் செலவழிக்கிற தங்கம் வெள்ளி எல்லாம் பூமியிலேருந்து வந்தது தான். அப்படி இருக்கும்போது பூமிக்கு நீங்கள் என்ன நன்றி தெரிவிக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாவது பூமியிலேருந்து வராத பொருள் இருக்கா? இன்க்ளூடிங் கரன்சி நோட்ஸ், கோல்டு, சில்வர் காயின்ஸ், ஜுவல்ஸ், த ஷர்ட் யூ வேர், த ட்ரௌசர்ஸ், த பெட், த ஃபர்னிச்சர் யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ், எல்லாம் கத்திரிக்கோல், சட்டி, பாத்திரம், பண்டம் எல்லாம் பூமியிலேருந்து தான் வந்திருக்கு. இவ்வளவையும் பூமாதாக்கிட்ட வாங்கிட்டு நம்ம அனுபவிச்சுட்டு பூமாதேவிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி தெரிவிக்கிறோமா? இல்லை, காலால் போட்டு மிதிக்கிறோம். ஒரு எதிரி மேலே கோபம் வந்துருச்சுன்னா நம்ம ஓங்கி காலை தட்டுறோம் பூமியில், இந்த பயலை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. அவன் பண்ண தப்புக்கு பூமியை போட்டு மிதிக்கிறோம். பரதநாட்டியம் ஆடுகிறவர்கள் பரதநாட்டியத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியை தொட்டு கும்பிடுவாங்க, தட்டி கும்பிடுதல்னு சொல்கிறது. ஏன்னா பூமாதா, அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு திங்கு திங்குன்னு குதிக்க போகிறேன், மன்னிச்சுக்க, நான் உன்னை மிதிக்கலை, நாட்டியம்தான் அது என்று. அவள் தாய்மை உணர்வோடு ஒரு கை குழந்தை அம்மாவுடைய மடியில் ஏறி தக்க தக்க தக்கான்னு மிதிக்குது, தாய் கோச்சிக்கிறாளா? அது மாதிரி தாய்மை உணர்வோடு மன்னித்து கொள்கிறாள். அதனாலே சத்தியம் பண்ணும்போது பூமியை தொட்டு சத்தியம் பண்ணுவாங்க. புல் வந்து தாவரம், தாவரங்கள் எல்லாமே வந்து சந்திரனுடைய அம்சம். அவனுக்கு ஓஷதி ராஜான்னு பேர். அமாவாசை அன்னைக்கு கீரை வெட்டக்கூடாது, இலை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாள். அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு சந்திரன் எல்லா தாவரங்களையும் இருக்கிறதாக நம்பிக்கை.
அமாவாசை என்றால் அமை என்ற கிரணங்களிலே சந்திரன் குடியிருக்கிறான்னு அர்த்தம். அதுதான் அமாவாசை. அப்போது சத்தியம் பண்ணும்போது இந்த பூமாதா மேலே சத்தியம் பண்ணுறேன், இந்த மரத்து மேலே சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறது பழக்கமாக இருந்தது. அதுபோல் நீ வந்து இந்த யுத்தத்திலே ராமனோடு நீ தொடுத்திருக்கிற இந்த யுத்தத்திலே நீ சாவது உறுதி, நான் இந்த தாவரத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் என்பதாக அவள் புல்லை விட்டறிந்தாள் என்றும் சொல்லலாம் அப்படிங்கிறேன். இந்த மண்ணை தொட்டு சத்தியம் பண்ணுறதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழக்கமாக இருந்ததுங்க. கிருஷ்ணன் வந்து துரியோதனுடைய ராஜ்யசபைக்கு போய் தூது சொன்னான், அவர்கள் இணங்கவில்லை. அப்போ பார்த்தான் என்ன பண்ணுறது, இவங்களுக்குள்ளே ஒரு சந்தி விக்கிரகம் பண்ணணுன்ட்டு. இங்கே வலுவான ஆள் யாருன்னு அஸ்வத்தாமன், துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன். அவன் வந்து துரியோதனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறான். இப்போ அவன் வந்து துரோணர் வாங்கின நாராயணாஸ்திரத்தை வச்சுருக்கான். இப்போ அது நிச்சயமாக பாண்டவர்களை அழிச்சிடும். இந்த அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனுக்கும் ஒரு சண்டையை மூட்டணும்னு கிருஷ்ணன் நினைச்சான். அதுக்காக என்ன பண்ணால், சரி துரியோதனா இதுதான் உன்னுடைய கடைசி முடிவாகனு கேட்டான். ஆமாம் இதுதான் கடைசி முடிவு, யுத்த மைதானத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள்ன்றான். சரிப்பா நான் வரேன் அப்படின்ட்டு வரும்போது அஸ்வத்தாமன் உட்காந்துருக்கிறானே அவங்ககிட்ட தோளில் தட்டி, அஸ்வத்தாமன் கொஞ்சம் கூட வரியா அப்படின்னு அவன் எந்திரிச்சு வந்துட்டான். வந்த உடனே அவன் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு, நான் சௌக்கியமாக இருக்கியா, சௌக்கியமாக இருக்கேன், அப்பா எப்படி இருக்கார், நல்லா இருக்கேன், அஸ்திரங்கள்லாம் ஒழுங்காக அபியாசம் பண்ணிட்டு இருக்கியா, இருக்கேன், வேத வித்தியெல்லாம் விடாமல் இருக்கிறியா, இருக்கிறேன் அப்படின்னு. துரியோதனும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அஸ்வத்தாமன் இவனும் தோளில் கை போட்டு என்ன பேசுகிறாங்க இவன் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், சூரியனை காட்டி வெயில் அதிகமாக இருக்குல்ல அப்படிங்கிறான். உன்னை அஸ்வத்தாமன், ஆமாம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா. அடுத்தாப்பில் தன்னுடைய மோதிரத்தை கழட்டி கீழே போடுறான், கீழே போட்டு அந்த மோதிரத்தை எடுத்து மாட்டிக்கிறான். இப்போ துரியோதனன் மனசுக்கு என்ன படுதுன்னா, அந்த சூரியன் சாட்சியாக இந்த பூமி சாட்சியாக நீ துரியோதனனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு இவன் சத்தியம் வாங்குறான் அப்படின்னு துரியோதனன் நினச்சான். அப்படி ஒரு நினைப்பு அவனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவன் பண்ணினான் அந்த மாதிரி. சரிப்பா அஸ்வத்தாமன் அவங்க அப்பா விசாரிச்சதா சொல்லினா வரட்டுமா அப்படின்னு கையிறனையும் பிடிச்சி அப்படி குலுக்கிட்டு பிறப்பிட்டான் துரியோதன். ஆஹா காரியம் கெட்டு போச்சுடா, அஸ்வத்தாமனை கட்சி மாற்றிட்டான், அவனும் கை நீட்டிட்டான் அப்படின்னு நினச்சி அஸ்வத்தாமனை கூப்பிட்டு தனியாக அன்றைக்கி ராத்திரி துரியோதனை வைக்கிறான். உன் ஜாதி புத்தியை காமிச்சிட்டில, கடைசியில் கட்சி மாறிட்டேன், என் வீட்டில் சோறு தின்னுட்டு நான் கொடுக்குற காசை வாங்கி தின்னுட்டு பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு ராஜகுரு இருந்துட்டு நீ அவங்க கட்சிக்குள்ளே போய் சத்தியம் பண்ணி கொடுக்குறியான்னு அஸ்வத்தாமன் கோபமே வந்துருச்சு. ஏண்டா உன் அல்ப புத்தி உன்னை விட்டு போகுதா, நானும் அவனும் என்ன பேசணும்னு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு தெரியுமிடா போடா அப்படின்னு அவங்க வாடா போடன்னு பேசிடுறான். அன்றிலிருந்து அஸ்வத்தாமன் துரியோதனன் மீது வைத்திருந்த அன்பை குறைத்து கொண்டான். இது கிருஷ்ணன் பண்ண வேலை. இந்த மாதிரி வேலை நிறையா பண்ணுறான். நீங்கள் வியாச பாரதம் ஒரிஜினல் படித்து பாருங்கள், அர்த்தத்தோடு படித்து பார்த்தா சினிமாவில் நீங்கள் பார்க்காத காட்சிகள், உபன்யாச மேடைகள் நீங்கள் கேட்காத செய்திகளை நிறைய இருக்குங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கதையெல்லாம் இருக்குதுங்க. அது மாதிரி புல் மீது சத்தியம் பண்ணுவது, மண் மீது சத்தியம் பண்ணுவது இந்த நாட்டில் பழக்கமாக இருக்கிறது. நீ அழிந்து போவது நிச்சயம், இந்த தாவரத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் என்று காட்டுவதற்காக புல்லை போட்டாள்னு சொல்லி அது ஒரு இதாக சொல்கிறாங்க. அது 20வது பாயிண்ட்டு. 21, நீ 10 தலை இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிற ராவணன் அடிக்கடி சீதைக்கிட்ட என்ன சொல்லுவான், உன் கணவனுக்கு 1 தலை தான் இருக்குது, எனக்கு 10 தலை இருக்குது, நீயே சிந்திச்சுப்பார். புருஷனுக்கு 10 தலை இருக்கிறது பெருமையா, 1 தலை இருக்கிறது பெருமையா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, யூ வில் பி த ஒய்ஃப் ஆஃப் ஏ 10-headed ஹஸ்பண்ட் அப்படின்றான். அவள் சொல்கிறா உனக்கு 10 தலை இருந்தா என்ன, 10,000 தலை இருந்தான்னா அது ரொம்ப அசிங்கம்தான், வேணாங்கான்றான். அதுக்கு இங்கே சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, உன் 10 தலைகளையும் ஒரு புல்லை கிள்ளி எறிவது போல என் ராமபிரான் எரிந்து விடுவார் அப்படின்னு. இந்த மீன் இறக்குமதியாகிற லான்ச் அடியில் போய் பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, நல்ல ஸ்டஃப் வந்துச்சுன்னா அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான், மாம்பழமாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி.
இந்த ஃபிஷ்ஷிலேயே ஹை கிளாஸ் கேட்டகரி ஃபிஷ்ஷு வந்தால் உடனே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான், இங்கே லோக்கலில் கிடைக்காது. அது அவன் ஃபாரினில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ப்ரான்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது வி வாண்ட் தெம் ஹெட்லெஸ் அப்படின்றான், தலையெல்லாம் கிளியணுன்ட்டு. அப்போ அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ரான்ஸ் அப்புறம் வச்சுக்கிட்டு ஒரு குரூப் உக்காந்துக்கிட்டு தலையை கிள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம், நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ராமவீரன் உன்னுடைய 10 தலைகளையும் கிள்ளி போட போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ள கிள்ளி போட்டு காமிச்சிருக்கான், இந்த மாதிரி தாண்டா உன் தலை போக போகுது அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். இது வந்து 21, 22 உங்களுக்கு வாமன பெருமாள் கதை தெரியும். ஒரு குள்ள பிராமணனாக வந்து மகாபலி சக்கரவர்த்திகிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும்னு கேட்டு அவன் சரின்னு சொன்ன பிறகு திடீர்னு பெருசாக வளர்ந்து தன் காலாலே எல்லாத்தையும் அழந்துக்கிறான். இவன் வாமனாய் குள்ளனாய் வரும்போது மகாபலி இவனுடைய தோற்றத்தை பார்த்து அழகை பார்த்து ஏமாந்து போகிறான். சின்ன பையன், மீசம் முளைக்காத பையன், குள்ளமாக வர்றான் என்று அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சலாம் போல் அவனுக்கு ஒரு மனோபாவனை வந்து பிரம்மச்சாரி சுவாமிகளே உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்குறான். அவன் ஒரு யாகம் பண்ணிகிட்டு இருக்கான். யாகம் பண்ணும்போது யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும், இல்லாட்டி யாகம் பலிக்காது. என்ன வேணும்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் ஒன்றும் பிரமாதமாக கேட்க போகிறது இல்லை, என் உயரத்தை பார்த்தியா நான் ரொம்ப குள்ளம், என் காலால் ஒரு 3 அடி மண் வேணும் கொடுப்பியா அப்படின்னா. அப்போ மகாபலி சொன்னான், 3 அடி என்ன, 30 அடியும் வாங்கிக்கோங்க, 300 அடியும் வாங்கிக்கோங்க, 3000 அடியும் வாங்கிக்கோங்க, கேட்குறது கேட்குறீங்க நல்லா கேட்கக்கூடாதா, என் தரம் என்ன, என் அந்தஸ்து என்ன, 3 அடி மண் கேட்குறீங்களே அப்படின்னா, 3 அடி போதும் அப்படின்னா. அப்போ சுக்கராச்சாரியார் பக்கத்தில் நிற்கிறார் மகாபலியினுடைய குரு, முழங்கையினால் அவனை ஒரு இடி அடித்தார், இங்கிட்டு வாடா அப்படின்னா. என்ன சாமான் வந்திருக்கவன் யாருன்னு நினைக்கிறேன்னா, ஒரு குள்ள பிரம்மச்சாரி, போடா பைத்தியம், மகாவிஷ்ணுவே வந்திருக்கான்டா அந்த வேஷம் போட்டு 3 அடி மண் கேட்டு உனக்கு உன் தலையில் மண் வைக்க போகிறான், இப்போ உன் தலையில் அரப்பு தைக்க போகிறான், ஏமாறாத அப்படின்னா. சேச்சே அப்படிலாம் இருக்காது, மகாவிஷ்ணு எப்பேற்பட்ட ஆள், அவன் எந்த உலகத்தை சேர்ந்தவன், அவன் வந்து நம்மக்கிட்ட 3 அடி மண் கேட்குறப்பானா, ஏன் சாமி உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுன்றான். இந்த சுக்கராச்சாரியர் எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாரு, அவனுக்கு கேரல, 3 அடி மண் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். அப்போ நீங்கள் தண்ணி தாரவாத்து கொடுங்கணும், தாரவாத்து கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது பெண்ணோட தகப்பனார் வந்து பெண்ணை தாரவாத்து கொடுக்கணும். அப்போ கமண்டலத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து எனக்கு சத்தியம் பண்ண நீர் வார்த்து கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ சுக்கரன் பார்த்தார், இவன் நம்ம பெரிய சிஷ்யன், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நம்மால் முடிஞ்சதை செஞ்சு தடுப்போம் என்று சொல்லி அந்த கமண்டலத்திலே நீர் வரும் ஓட்டையிலே ஒரு சின்ன வண்டு மாதிரி மாறி போய் அடைச்சிக்கிட்டாரான். கவிழ்த்துனா தண்ணி வரமாட்டேங்குது. அப்போ வாமன பெருமாள் பார்த்தார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது சுக்கராச்சாரியர் பண்ணுற வேலை அப்படின்னு. அப்போ மகாபலி சொல்கிறான், என்னமோ தெரியல தீர்த்தம் வரமாட்டேங்குது அப்படின்னு. அடப்பு இருக்குது, அந்த அடப்பை குத்தி விட்டால் சரியாக போகும் அப்படின்னு ஒரு துரும்பு எடுத்து அந்த ஓட்டைகள் நறுக்குன்னு விட்டு குத்தினாராம். குத்தினா அங்கே சுக்கராச்சாரியருடைய கண்ணு போச்சாங்க, ஆன்னு கத்திட்டு விழுகிறார். இதுதான் அடப்பு அப்படின்னு அவன் ஜலம் வார்த்தான், 3 அடி மண் தரேன்னு சொன்னான். சொன்ன மறுச்சணமே விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அவன் வளர்ந்து எடுத்துக்கொண்டான். இப்போது துரும்பை வைத்து தடையை அவன் நீக்கினான் இல்லையா வாமன அவதாரத்தில், அதுபோல என்னுடைய ராமபிரான் இந்த துரும்பை வச்சு இந்த அடைப்பாகிய உன்னை குத்தி காலி பண்ணிடுவார் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த புல்லை போட்டார் அப்படின்னு சொன்னான். அடுத்தது 23, காக்காசுரன் கதை உங்களுக்கு தெரியும். இந்திரனுடைய மகனாகிய ஜெயந்தன் சீதை மீது ஆசைப்பட்டான், ஆனால் ராமனுக்கு பயந்து சீதையை தொடவில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால், ஒரு காகம் வடிவெடுத்து ராமருடைய மடியிலே சீதை படுத்திருந்தபோது அந்த சீதையினுடைய மேலே காகமாய் வந்து தன் அழகினாலே அவளுடைய மார்பகங்களை கொத்தி தன் ஆசையை தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணினான். அப்போ வந்து ராமன் அவன் இன்னார் என்று அறிந்து ஒரு புல்லை பிடுங்கி அந்த புல்ல காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சு பிரம்மாசுர மந்திரத்தை ஜெபிச்சு அப்படி அனுப்பினாராம். அந்த பிரம்மாசுரம் அந்த காகத்தை விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி கடைசியில்
வேறு எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. இந்த பிரம்மாஸ்திரம் விரட்டுதேன்னு பயந்து அவன் இந்திரன்கிட்ட போனான். இந்திரன் போட வழியேன்ட்டான், உனக்கு வந்து ஆபத்து எனக்கு வரும்னு. பிரம்மலோகத்தில் பிரம்மாவும் கதவை சாத்திட்டார். 33 கோடி தேவர்களும் அவனை மறுத்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் திரும்ப வந்து ராமன் காலிலே வந்து விழுந்தான். உயிருக்கு பதிலாக ஒரு கண்ணை நான் காலி பண்ணுறேன்னு காலி பண்ணான். அதுபோல் ராமனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற பழமொழி இப்படி தான் வந்தது. அப்போது அது மறந்து போச்சா காக்காசுரன் கதை? இந்த புல்லை வச்சு உன்னை காலி பண்ணிட்டு வர்றா என்பதை காட்டுவதற்காக அந்த புல்லை பிடுங்கி போட்டானான். அது வந்து 23-24. திரிந்தடம்போதுபவன் என்ற ஒரு எதிரி இருந்தான், ராஜா. அவனை திரும்ப மேலே ஒரு மந்திரத்தை சொல்லி பகவான் நரநாராயண அவதாரம் எடுத்திருந்த போது கொன்றதாக வரலாறு உண்டு. அதுபோல் உன்னை கொல்ல போகிறார் என்று காட்டுகிறது. அது 24. 25 என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இலங்கையை பெரிய பட்டணம் கருங்கல் கட்டணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த புல் காஞ்சி போய் அந்த நெருப்பில் போட்டால் எப்படி எரிஞ்சு போகுமோ அதுபோல் உன் இலங்கை எரிய போகிறது, அழிய போகிறது அப்படிங்கிறதுக்காக புல்லை போட்டான். இப்போ அனுமான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு மரத்து மேலே உட்காந்து. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனுமானுக்கும் ராவணனுக்கும் சம்பாஷணை ஏற்பட போகுது. அப்போ அனுமானுடைய வாலில் ராவணன் தீ வைக்க போகிறான். அந்த தீயை இவர் இறங்கி போகிறோம் வச்சு எரிக்க போகிறாரு. அதை காட்டுறதுக்கு இந்த புல்லை போட்டு இந்த புல் எப்படி எரிஞ்சு போகுமோ அதுபோல் உன் இலங்கை எரிஞ்சு போகும் என்று காட்டுகிறாள் என்று தான். 25. கடைசியாக 26 என்னென்னா, ஒரு புல்லை வெட்டுவதற்கு ஒரு புல்லை கிள்ளுவதற்கு யாரும் கோடாரி எடுக்கிறது இல்லை, கத்தியும் எடுக்கிறது இல்லை, சும்மா விரல் நுனியினாலேயே புல்லை பிடிங்கி போட்டுடலாம். புல் வந்து ஒரு வலிமை இல்லாத தாவரம். அதுபோல் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கோம், சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு 3 கோடி வருஷம் ஆயுசு இருக்குது, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு, ஆனால் நான் ஒரு புல்லை 2 விரலால் கிள்ளி போட்ட மாதிரி உன் ஆயுளையும் உன் தலையையும் ராமன் கிள்ளி போட்டு விடுவார், நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க என்பதை காட்டுவதற்காக புல்லை பிடுங்கி போட்டார் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு சொன்னார். இப்படி 26 அர்த்தம் இந்த பெரிய வாச்சான் பிள்ளை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு செஞ்சுருக்கார். இது வந்து பரம்பரையாக பிரசித்தமாக இருந்து வருது. நமக்கு ஒரு பாட்டு படிக்கும்போது அதுக்கு ஏற்பட்ட அர்த்தமே நமக்கு விளங்க மாட்டேங்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுன்னா எத்தனை பேருக்கு கரெக்டான அர்த்தம் தெரியுது? இன்றைக்கு வரைக்கும் தமிழ் எம்ஏ தமிழ் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு அந்த குரலுக்கு ஒழுங்காக விளக்கம் சொல்ல தெரியல. அகர முதல எழுத்தெல்லாம், அக்ஷரங்களுக்கெல்லாம் அகாரம் எப்படி முதல் அஸ்திவாரமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் முதல் என்று அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் அகரம் என்பது சகல அக்ஷரங்களுக்கும் எப்படி அஸ்திவாரமாகும் கேள்வி. அதுக்கு நிறைய பக்கங்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அகாரோ விஷ்ணு வாச்சகா என்று சொல்லி அகரம் என்பது எழுத்தினுடைய மகிமை என்ன, ஆனா அப்படிங்கிற எழுத்து எவ்வளவு அர்த்தம் விரியும் என்று நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. திருவள்ளுவர் அதெல்லாம் படித்தவர், ஓதாத உணர்ந்த உத்தமர். அது மாதிரி ஆழமாக போயினா நிறைய குரல் இருக்குது. ஒரு வெள்ளக்காரர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டார், திருக்குறள் படித்தார். படிச்சுட்டு முதல் குறள் பார்த்தார், வள்ளுவருக்கு பாட்டு எழுத தெரியலைன்னு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு இருக்கும்போது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, இதுவரைக்கும் முதல் வரி, அடுத்து பகவான் முதற்றே உலகுன்னு இருக்குது. இவர் என்ன சொன்னார், பகவான் முதற்றே பார் அப்படின்னு இருந்தால் பானாவுக்கு பானை சரியாக இருக்கும். உலகுன்னு போட்டு எதுக்கு முனையை போச்சாங்க. ஒரு சினிமா கவிஞன் கூட எதுக்கு முனையாக பாட்டு எழுதுகிறான், அதை திருத்திட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்டு போய் நின்னாரான். இந்த பாருங்கள், முதல் குரலே தப்பாக எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அப்போ அவர் சொன்னாராம், அட பைத்தியமே, உனக்கு எவன்டா தமிழ் சொல்லி கொடுத்தான், வள்ளுவருக்கு குரல் எழுத தெரியாதுன்னு சொல்கிற. வள்ளுவர் வந்து எதிக மூனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா பொருள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது கவிஞன் பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
உலகுன்னு ஏன் போட்டார் அப்படின்னு சொன்னேன். உலகு என்பது உயர்ந்தோர் மேற்று. உலகம் என்ன சொல்லும் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, உலகத்தில் பேசிக்கிறாங்கல்ல. உலகம் என்பது யாரை குறிக்கிறது என்றால் சான்றோர்களையும் மகான்களையும் ஞானிகளையும் குறிக்கிறது. லோக்கு தர்ஷனே வடமொழியில் சொல்லுவாங்க. அந்த அர்த்தம் பார் என்ற சொல்ல வராது, உலகு என்ற சொல்லலாம் வரும். அதனால் மோன எதுகை போனால் பரவாயில்லன்னு சொல்லி அந்த போட்டிருக்காரு. தாங்க திருக்குறளில் பல இடங்களில் எதுக மோனம் இருக்காது. காரணம் என்ன, எதுக மோனம் எழுதினா பொருள் செதைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரருடைய திருத்தங்களை போகிறான், தப்புன்னு சொல்லிட்டாரான். இதே மாதிரி பல குறளுக்கு சொல்கிறார் இந்த மாதிரி. அதை நான் எதுக்கு சொன்னேன், ஒரு குறளுக்கு அவ்வளோ அர்த்தம் சொல்கிறாங்க. நீங்கள் திருக்குறள் படித்தீங்கன்னா பத்து உரைகள் இன்றைக்கி இருக்குது. மணக்குடவர் உரை, பரிமேலழகர் உரை, வாவேசு ஐயர் உரை, அப்படி நிறைய உரை இருக்குது. ஒரு உரைக்கு ஒரு உரை ஒத்து போகாது. உள்ளதில் பரிமேலழகர் உரை தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஐயம்பெருமாள் கோணர் கோணர் நோட்ஸ் போட்டார் அவர். அவர் உரை எழுதியிருக்காரு. நம்ம கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை கூட ஒரு உரை எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஒரு உரையும் இன்னொரு உரையும் ஒத்து போக மாட்டேங்குது. அவரவருடைய கண்ணோட்டத்துக்கு வெவ்வேறு அர்த்தம் தெரியுது. நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் பெரிய வாசன் பிள்ளைக்கு திருணம் அந்தரத்தக கிறித்துவா அப்படிங்கிற அந்த மூன்று சொற்களை வச்சுக்கிட்டு 26 அர்த்தம் அவர் எழுதியிருக்கார். இன்னும் எழுதியிருப்பார், நமக்கு இங்கே நேரம் ஆகுதேன்னு அவருக்கு தெரியும் அன்றைக்கே. அதனால் அவர் நிறுத்திக்கிட்டார், வேண்டாம் போதும் இது அப்படின்ட்டார். அதனால் இந்த பெரியவாச்சான் பிள்ளை எப்பேற்பட்ட வியாக்கியான சக்கரவர்த்தி, அவர் மண்டையில் இருந்தது மூளை எவ்வளோ பெரிய அற்புதமானது என்பதை வியந்தபடி நாம் இன்று வீட்டுக்கு செல்லலாம். இந்த மாதிரி நிறைய வியாக்கியானங்கள் வைஷ்ணவத்தில் இருக்குது, நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து யாரும் படிக்கிறது இல்லை. புஸ்தக கடைகளையும் அது வீணாக போகுது, கரையான் அரைச்சி திங்குது. அதனால் எப்போதுமே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு பகவான் நமக்கு தர வேண்டும். இந்த அளவில் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த அண்ணா நகர் திருநெறிய மன்றம் தலைவர், உபதலைவர், காரியதர்சி, பொருளாளர் மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து செவிமடுத்த நீங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்து இன்னொரு முறை சந்திப்போமா என்று இறைவனிடம் விண்ணப்பித்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கே பெரியவாச்சான் பிள்ளை 26 மனசில் 26 காரணத்தோடு அவர் சொல்லியிருப்பார்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னார். அவரும் அருமையாக சொல்லியிருக்காரு, இவரும் அதை விட அருமையாக சொல்லியிருக்கார். அதுக்கு ஐயாவுக்கு பாராட்டு. பல பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்காங்க, நல்ல சிறந்த அறிஞராக இருந்தாலும் சப்ஜெக்டுக்கே வரமாட்டாங்க. இந்த திருநெறிய தமிழ் மன்றத்தையே அந்த வார்த்தையே 45 நிமிஷம் பேசிட்டு சப்ஜெக்டை குறைச்சவங்களும் இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் எடுத்த உடனே சப்ஜெக்டில் போய் ரொம்ப அருமையாக ஐயா பேசினது அவருடைய புலமையும் அறிவும் சொல்லாற்றலும் நமக்கு தெரிகிறது. ஐயா அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து நமக்காக இங்கே வந்து நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு உங்களுக்கு தனி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடேசன் கூட்டுறவு மேலாண்மை கல்வி தலைவர், மற்ற சிப்பந்திகள்லாம் எங்களுக்கு தொடர்ந்து காட்டி வரும் ஆதரவுக்கு அவர்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் ஐயா குடும்பம், ஐயா மனைவியார் PhD, மற்ற உறவினர்கள் எல்லாம் ஐயா பேச்சுக்கு வந்திருக்காரு. இந்த இதை வந்து அவர் கேமராவில் எடுத்து யூடியூப்பில் கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இந்த திருநெறிய தமிழ் மன்றத்தில் இவர் பேசினதை உலகமெங்கும் இந்த திருநெறிய தமிழ் மன்றம் பேர் பரவப்போகுது. ஐயா வந்ததினால அவருக்கு தனி நன்றி. வரேன்.